பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரங்கள்டு சாரத்திலே மிகு சாத்திரங்கள்டு தருவதிலே உயர் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே பொன்மையில் ஒத்திடும் மாதர்தம் கற்பில் பொன்மையில் ஒத்திடும் மாதர்தம் கற்பில் புகழினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு பண்மையிலே உளத்துண்மையிலே மனத்தண்மையிலே மதிநுண்மையிலே பண்மையிலே உளத்துண்மையிலே மனத்தண்மையிலே மதிநுண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர்கள் உண்மையிலே தவறாத புலவர்கள் உணர்வினிலே உயர் நாடு பாரத நாடு இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த நாடு எங்கள் நாடு பாரத நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இருண்ட காலம் இந்தியன் என்றால் கூலி வேலை செய்யும் அனாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் மண்டிக் கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள் மேற்கே மராட்டிய மாநிலத்தில் பாலகங்காதர திலக் சுவாமி சிதம்பரம் பிள்ளை புதியதொரு வீர சரித்திரத்தை உண்டாக்கி விடுதலை வேள்விக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டார் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் திருநெல்வேலி சீமையிலே வீரம் விளைத்த பஞ்சாலம் குறிச்சிக்கு அருகே உலகநாயகி திருக்கோயில் ஓட்டப்பிடில் பலே ஜெயம் நிச்சயம் கவலைப்படாதீங்க இல்லையா பாருங்க வக்கீல் ஐயா அந்த மாரசாமி இருக்காங்கல்ல அவன் நிலத்தை கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்து எங்க வெள்ளக்கார முதலாளி கிட்ட பணம் வாங்கிட்டு போனான் இப்ப என்னடா வாத்து தவறு பேசுதான் பணத்தை பெரிசா நினைக்கிற மனுஷன் நாணயத்தையே மறந்துடுறான் அவன் வார்த்தைய நம்பி அந்த இடத்துல ஒரு பெரிய மில்லு கட்ட ஆயிரக்கணக்கா பணத்தையும் செலவழிச்சிட்டாருங்க எங்க முதலாளி கவலைப்படாத செல்லையா இந்த உலகநாதம் பிள்ளை எந்த கேசையும் லேசா எடுத்துக்க மாட்டான் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விடமாட்டான் ஆமா அதோட பாருங்க ஐயா அந்த பாடசாமி பையன் எதிர்வழக்காட வேற ஏற்பாடு செய்யறானா என்ன எதிர்வழக்கா ஆமா இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குறேன் கொஞ்சம் பெரிய மனுஷனுங்க ஐயா கட்டாயம் என்ன நாலு நாள்ல படத்தை படந்து கொடுத்துறேன் இன்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க பேசுறதுக்கு ஏப்பா மாரசாமி துரதா ஆயிரக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்றதாக ஏஜெண்டையா சொல்றாரு பேசாம பணத்தை வாங்கி நிலத்தை கொடுத்துறேன் ஐயோ அது எப்படிங்க ஐயா முடியும் பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்களே சமரசத்துக்கு இஷ்டம் இல்ல சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது நல்ல ஆளப்பா நீ ஐயா நீங்களாவது இந்த கேஸ் எடுத்துக்கங்க ஐயா கேஸ் எடுத்துக்கலாம் ஆனா அதுல ஒரு பாயிண்ட் என்னங்க உன்னை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறது ஒரு வெள்ளக்காரர் ஆமாங்க அது ரெண்டாவது பாயிண்ட் உலகநாதம் பிள்ளை ஊருக்கே பெரிய வக்கீல் மூணாவது பாயிண்ட் என் பசங்கள் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தங்க நாலாவது பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு மடசாமி இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க நிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு வா சொல்றேன் அட வாப்பா சொல்றேன் யுவர் ஆனர்
என் கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாடசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார். அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்து விட்டார். ஒப்புக்கொண்டபடி மாடசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும், அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும். மாடசாமி, உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா? இல்லை, இதோ நான் இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, அனுமதி வேண்டுகிறேன். மிஸ்டர் சிதம்பரம், நீங்களா? எஸ் யுவர் ஆனர். எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன், ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இதோ என்னுடைய வக்காலத்து. அனுமதிக்கிறேன். நன்றி. யுவர் ஆனர், சட்டம் பணம் படைத்தோர்க்கும் அல்ல, சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும். வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜென்டான இந்த செல்லையாவுக்கு ஏழை மாடசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. தனக்கு இருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாடசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். யுவரான, ஐ அப்செக்ட் டு திஸ். மன்னிக்க வேண்டும், ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும். நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாடசாமி. இதோ கடன் பத்திரம். கடன் பத்திரம்? எஸ், ஆன் டிமாண்ட் ப்ராமிசரி நோட். அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா? ஓ எஸ். கோர்ட்டார் முன்னிலையில் இன்னொரு தடவை படித்து காட்டுகிறீர்களா? ஆன் டிமாண்ட் ஐ ப்ராமிஸ் டு பே செல்லையா எ சம் ஆஃப் ரூபீஸ் 200 இன் கேஷ். 200 இன் கேஷ். எஸ், தட்ஸ் ஆல். எஸ், தேங்க்யூ யுவர் ஆனர். இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர, நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா? இதை ஏன் அப்பா, சாரி, இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை? ஏன் தயக்கம்? பதில் சொல்லுங்கள். எழுதவில்லை. 4 பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி. நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர். அது சரி, குப்புற தள்ளியது போதாதென்று குழியையும் பறித்திருக்கிறது பண திமிர் என்ற குதிரை. யுவர் ஆனர், உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா? பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். மாடசாமி பாவம் ஏழை, அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வமெல்லாம் இந்த நலம் ஒன்றுதான். அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார்? ஏன் கொடுக்க வேண்டும்? அதுவும் வெள்ளையறிந்த ஆசரான இந்த சல்லையாவுக்கு எப்படி கொடுப்பார்? கணம் நீதிபதி அவர்களே, தாங்கள் தயகூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம். எஸ் யுவர் ஆனர். யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. இதோ வந்துட்டேங்க. எல்லாருக்கும் கும்பிடுறேங்க. சின்னையா, சௌக்கியங்களா? வீட்டுல அம்மா தான் நல்லா இருக்காங்களா? சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும். நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேனுங்க. உமக்கு மாடசாமியை தெரியுமா? தெரியுங்க. செல்லையாவை நல்லா தெரியுங்க. இதோ இருக்கிறாரு, கூப்பிட்டுங்களா. மாடசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக 200 ரூபாய் முன்பணம் வாங்கி இருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே? ஆமாங்க. சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே? அதுவும் ஆமாங்க. அதற்காக செல்லையா உண்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே? இதுக்கு ஆமாங்க. சரி, நீர் போகலாம். கொஞ்சம் பொறுங்கள் யுவர் ஆனர், நான் சில கேள்வி கேட்க வேண்டும். மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே, ஐயா, கோர்ட்டிலே பொய் சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியுமல்லவா? ரொம்ப தப்புங்க. பாவம் நீங்க பாட்டு கூட சொல்லுவாங்க. ஆமாம், மாடசாமி உமக்கு எத்தனை வருடமா? என்னங்க இப்படி கேக்குறீ? அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியுங்க. அவருடைய குணம் எப்படி? தம்பி தங்க கம்பிங்க. கடைசியாக நீர் அவரை எப்போது சந்தித்து பேசினீர்? கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில் பார்த்தது தானுங்க. போன வருடம் திருவிழாவிலே அவரை சந்தித்தீங்க? அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை. இல்லை, போன வருடம் அவரை சந்தித்தீங்க. யுவர் ஆனர் மே நோட் திஸ். ஆமாம், போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே. ஆமாங்க. என்ன ஆமாங்க, உண்மையை சொல்லும். மாடசாமியை போன மாதம் சந்தித்தீரா? இல்லீங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே இல்லீங்களே, இன்னைக்கு தானே பாக்குறேன். பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர்? நான் என்னங்க பண்றது, பெரியய்யா எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டுது. பெரியய்யா தான் கேள்வி கேட்பாருன்னு சொன்னீங்க, இப்ப சின்னய்யா கப்புந்து மடக்கு மடக்குன்னு மடக்குறாரு. ஆமாம், நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டில இப்படி எல்லாம் போய் சொல்லலாமா? போய் சொல்றது ரொம்ப பாவமுங்க. என்னங்க பண்றது, செல்லையா தொக்கி போடுற துறையோட சேர்ந்துகிட்டு சுத்தறவரு. அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது. பெரிய ஆபத்துல வந்து விட்டுருவாருங்க. சரி, நீ போகலாம். சரிங்க. யுவர் ஆனர்,
இந்த ஒரு சாட்சி என்னால அப்பீல் பண்ண முடியாது. ஆமாங்க, ஒரு சந்தேகங்க. ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க. தேசபக்தினா என்னங்கய்யா? அத பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமா, உன்னுடைய ரெண்டு காணி நிலத்தை காப்பாத்துறதுக்காக நீ பாடுபட்டேன். 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா? அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்றேன் வரேனுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரமாயி பரமாயி, கேட்டியா? சேதிய, உன் பிள்ளைதான் கேசல ஜெயிச்சுட்டானா? அவன் என் மவன் இல்லையா? அதான் ஜெயிச்சுட்டான். உங்களுக்கு பெரிய தோல்விதான். நான் தோல்வி அடையறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதம் பிள்ளை. தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல. ஜெயிச்சது உங்க பிள்ளை தானே, அத நினைச்சு சந்தோஷப்படுங்களேன். அதுல எனக்கு பெருமைதான். ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா அண்ணன் திறமைய பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது, நீங்க என்னமோ கவலைப்படுறீங்களே. கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரன் சொல்றத? அவன் தம்பிதானே இவன். சிதம்பரம் சிதம்பரம், என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, பேசாம இருக்குங்களே. நான் எப்படி மீனாட்சி அப்பா முகத்தை பாக்குறது? சும்மா பயப்படாம போங்க, அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல. அப்பா கூப்பிட்டீங்களா? என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சுட்ட பெரிய வக்கீல். இல்லப்பா, பாவம் அந்த மாடசாமி. பரவாயில்லப்பா, எனக்கு எதிரா என்ன? நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிங்கிற பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்தில் உன்னையும் நீ காப்பாத்துக்கணும் தம்பி. மாடசாமி ரொம்ப ஏழைத்தான். ஏழை, ஏதும் இல்லாதவன், துரதிருஷ்டக்காரன். இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்க வழி தேடி. பணத்துக்கு என்னப்பா நினைச்சா வரு? அதைத்தான் நினைப்பூட்டேன் தம்பி. தூத்துக்குடியில நீ வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க, அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு. அந்த தொல்லையெல்லாம் நமக்கு இருக்குப்பா, நாம் உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பா, வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடுன்னு பொதுப்பணிய நாடு என்னுடைய மனசு. பலே அப்பா, நாட்டு நலதான் பெருசு, அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் ஜாக செய்துதான் தீரணும். இனிமே நாம் கூட நம்ம ஊர்ல. போதுண்டா, நீ பேசாம இரு. என் வேதனை உனக்கு என்ன தெரியும்? கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். ஆமையா, அப்பா சொல்றபடி நடந்துக்க, எல்லா உண்மைக்காகத்தான். ஆகட்டும்மா, நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையாவே நடப்பான் உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. சோனா மூனாப்பா அவன் உன்னை நேர்த்திக்க வர சொல்லி எழுதியிருந்தா. மீனாட்சி, என்னங்க சிதம்பரத்துக்கு அடிக்கடி நீதான் ஞாபகம் ஊட்டும். அவன் பாட்டுக்கு வீடு வாசல கவனிக்காம ஊருக்கு உழைக்கிறேன்னு போயிடாம நீதான் பாத்துக்க. ஆகட்ட. கொஞ்சம் நிதானமா பார்த்து செய்யப்பா. குழந்தை பிள்ளை மாதிரி தலையாட்டலாம். மாசத்துக்கு ஒரு முறையாவது செய்துக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு தரம் செய்தா இப்படித்தான். திருப்பதிக்கு போக வேண்டிய கேசெல்லாம் நம்ம உஷரா வாங்குது. எங்க இந்த பழனிக்கு போய் மொட்டை அடிக்கதா சொன்னீங்களே, செய்யலையா? வசதி இல்லப்பா, அதான் காணிக்க முடிஞ்சு போட்டுட்டு போங்கிட்டே எடுத்துக்கிறேன். அதற்கிட்ட அந்த இருமலுக்கு மருந்து கொடுத்தனே, அது என்னாச்சு? எவ்வளவோ தேவையில்லப்பா. என்ன சிங்கம்மா சரியமா இருக்கே? யாரு மன்னார் ஐயாவா? வரும் வரும், தைக்கந்தானுங்களா? ஆமா, நல்லா மாத்த கொழு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கிய. சரி, முடிவா கேக்குறேன், என்னன்னா கொடுப்ப சொல்லிவிடு. நீ கூட தான் கொழு கொழு கொழுன்னு இருக்கிற. ஆனா பாரு, ஓய் ஓய் மாட்டு மேல கண்ட போட்டில்ல, இன்னும் ஊப்டாப்ல போ. ஐயோ
பேசாத. நம்ம வெள்ளக்கார துரை சார்ஜென்ட் ஐயா அவங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல பசுமாடு தேவை. பாத்தியா, காத்தால இருந்து பணத்தை எடுத்து பையில போட்டுக்கிட்டு ஊரு பூரா சுத்துறேன் மாடு தகையில. அப்புறமா ஓ ஞாபகம் வந்தது, இங்க உடியாந்த இந்த 50 ரூபாய் எண்ணி தர்றேன், மாட்டை விட்டுடு அம்புடுதே. என்ன தகராறு கேட்டியா? சமாச்சாரத்தை வெள்ளக்கார துறை வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா, நம்ம வீட்டு பசுமாட்டை மரியாதை கொடுத்துட்டேன். அவமானம், மாடு வாங்க வந்த இந்த மன்னார் சாமிக்கு அவமானம், அம்புடுதே. மான அவமானத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எதுக்குடா இந்த கம்பு? இந்த மாட்டை விரட்டுறதுக்கு உங்க அம்மா பேச்சே போதுமே. போய்யா, விருந்துக்கு வேணும்னா எங்கேயாவது செத்த மாட்டை எடுத்துட்டு போ. என்ன மன்னாரு, ஏன் இப்படி பலியாடு மாதிரி முடிக்கிற? என் போலீஸ் உத்தியோகம் காயம் இல்லையா? இல்ல, மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டேன்னு கேட்டேன். எல்லா பயல்களுக்கும் இந்த மன்னார் சாமி கிட்ட மரியாதை மறந்து போச்சா? காப்ப மாட்டி உள்ள தள்ளி போடுற அம்புடுவே, அதுக்கு அப்பீல் இல்ல அம்புடுவே. தம்பி மாடசாமி அவரு போறாரு, நீ வா தம்பி. உப்பளம் எல்லாம் நடக்குதா? நல்லா நடக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்? என்ன? இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரையில ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது. அதுல நம்ம வாவூர் ஐயா தலைமை வகிக்க போறாரு. அப்புறம் சுப்பிரமணிய சிவா பேச போறாரு. அதுக்கு இந்த ஊரே திரண்டு வரும்படியா செய்த என்ன? தம்பி என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, சமுத்திர கரையில ஜன சமுத்திரத்தை நிறுத்தி போடுறேன். தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர துறவி நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போது பேசுவார்கள். வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமணி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவதிப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம்மிடம் பட்டாளம் இல்லை, படையும் இல்லை. பின் எதிரியை எப்படி எதிர்ப்பது? அதற்கு ஒரு அரிய வழி கிடைப்பட்டது. மக்களை வாங்குவது இல்லை என்று கொள்ள வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மானமுள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கியிருந்தால் அவற்றை எரித்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னாட்டு திலகர் சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர தேவியின் போர் முரசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள். உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது, நம் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேண்டி தீயாக அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும். மராட்டியத்தின் மாவீரம் நமது திலகர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது. நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசி கனல் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். தூத்துக்குடியிலே எரியும் நெருப்பின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும். செய்வீர்களா? தம்பி பிறந்த நாள் இன்னைக்கு கூட வீட்டுல இருக்க கூடாதா? யார், உலகநாதனுக்கு பிறந்த நாளா? நான் மறந்து விட்டேன். உங்களுக்கு வீட்டு நிலை எங்க இருக்கு? சதா உலகத்தை பத்தி தான் கவலை. அடே பயலே உலகநாதா, வாடா இங்க. நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன ஏது இந்த பட்டு சட்டை? இதுவா எங்க அண்ணாச்சி அனுப்பிச்சாக? அண்ணாச்சி அனுப்பினால் போட்டு விடுவதா? அந்நிய சீமை துணிகளை வாங்காதீர்கள், எரித்து விடுங்கள் என்று நான் ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறேன். நம் வீட்டுக்குள்ளே அந்நிய துணியா? குழந்தைதானுங்களே, இது சீம துணி இல்ல, சீனா பட்டு தான் அண்ணாச்சி அனுப்பிச்சாக. அது சீமையா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டியதுதான். ஏ பயலே, நீ ஒரு சுதந்திர போர் வீரனின் மகன், உனக்கு அந்நிய நாட்டு துணி கூடாது.
கொண்டு வா. என்னங்க இது? வைக்கும் முதல் நெருப்பு வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். இந்த கழுவை சேர்த்து தூக்கிட்டு போனேன். இது அந்நிய கழுவையா? அதை சொல்லல. என்ன இந்த மூட்டைய சொன்னேன், அம்புட்டும் தொடங்க விட்டு அந்நிய துணி பச்சு கொளுத்து பல பல ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும்? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். துஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள்
அடிமையின் போகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். என்னம்மா இது, 4 மாசமா பார்ப்பனம் பாக்கி, இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி அம்மா குழைக்கிறது? நீ சும்மா இறையா, உனக்காவது 4 மாசமா பாக்கி, எனக்கு 6 மாசமா என் கடையில இருந்து அளந்து அளந்து கொடுத்து அரிசி பணம் பாக்கி. இப்படி குடுத்துக்கிட்டே இருந்தா என் பலசரக்கு கடையே மூடிட வேண்டியதாம்மா. என்னையா இது பாக்கி பாக்கின்னு பிரமாணப்படுத்துறேன், நீங்க வாய பிறந்து கேக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக்கும் கேட்கிறதே மறந்துட்டேன். நேற்று 1 வருஷத்து வாடகை பாக்கி ஐயா, 1 வருஷத்து வாடகை பாக்கி. ஏமா என்னைக்குதான் தர போறேன்? பணம் வந்ததான் கொடுத்துடுவார். தாயே பராசக்தி, உன்னை பாட வந்த நான் கேவலம் உப்புப்புடி மிளகாய்க்காக கவலைப்பட்டான், அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது? இன்னும் நீ பராமுகமாயிருந்தால் நான் கண்டிப்போ பராசக்திய நேர்ல கண்ட மாதிரி என்ன பேசிட்டு இருக்கார் பாரதி அருவாள். கடவுளோட பேசுறதா அந்த காலம், இப்ப களி முட்டி போயிடுதோன்னோ இந்த ஜனங்களை கண்டு பயந்து கடவுள் எல்லாம் கல்ச்சியிலேயே மாறி விடுத்து. என்னையா, காலை நேரத்தில் எல்லோரும் கவலை நிறைந்த முகத்தோடு காட்சி அளிக்கின்றீர்கள், காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள், பாய்ந்து திரியும் பறவை இனங்களை பாருங்கள், உள்ளம் தெளிவு பெறும், உடம்பில் தெம்பு வரும், முகத்தில் புதிய ஒளி பிறக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் தானே? எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பார், கவலைப்படாதீர்கள், போய் வாருங்கள். என்ன வாடகை பணம் வேண்டுமோ? நான் கேட்கல வரையாறுவாள் கேட்க சொல்லி அனுப்புறா ஓடலி போடுது பராசக்தி. எனையா ராயரே, இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நானானதால் தைரியமாய்க் கூடியிருக்கின்றேன், எனக்கு நீர் தர வேண்டும் ஐயா பணம். பாரதியார் பேசுறத கேட்டுட்டே இருந்தா பணங்கிறது மறந்தே போறது. ஆனா என்ன செய்யலாம், குடும்பம் பெருசா எடுத்து ஒன்னா ரெண்டா. செல்லம்மாவா? என்னம்மா அரைப்படி அரிசி இருந்தா கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா இது, வாடகை பணமும் வரல, வாங்கின ரொக்கமும் கொடுக்கல, சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன். சரி என்னத்த சொல்றது, வாங்கிட்டு போங்க. கோச்சுக்காதீங்கம்மா, நாளைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன். வரேம்மா. ராயர் வாழ், உலகம் எப்படி இருக்கிறது? கட்டாயம் நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்ல. அதை கேட்கலை காணம், அரசியல் உலகத்தை பத்தி கேட்கிறேன். எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி கனலை மூட்டி விட்டாராம். அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்டப் போவது நிச்சயம். நீர் மகா பாக்கியசாலி ஐயா, மொத்தம் 13 குழந்தைகள். நீர் குச்சேலருடைய தம்பி ஐயா. நீர் இதெல்லாம் போல ஜென்மத்தில் வாங்கின கடன்கள். கடன்கள்? குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள். நம்ம குழந்தைகளா? அவ்வளவும் ஆஞ்சநேய அவதாரங்கள். சிரஞ்சீவியா இருக்கட்டும். பிள்ளைகளா, உங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் புது சட்டை, லட்டு, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, எங்க வீரர்கள் மாதிரி நிமிந்து ஜோரா போங்க. ஓஹோ, உங்களுக்கும் பசியா? வேண்டாம், இதோ நானே தருகிறேன்.
என்னங்க அது? நான் ராயர் விட்ட மாட்டே இரவல் வாங்கிட்டு வந்த அரிசியை இப்படி வீணா எரிச்சிட்டேளே. பரவாயில்லை செல்லம்மா, இதை சமைத்தால் நாம் இரண்டு பேர் தானே சாப்பிட முடியும். இப்போது 10-15 ஜீவன்கள் ஆனந்தமாக தின்னுகின்றன. பாவம் பருள் பசி தீரட்டும் செல்லம். மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம், பிச்சை எடுப்பதில்லை. இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செல்லம், நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா இருக்கு போங்க. கோபித்துக் கொள்ளாதே என் துணைவியே, இந்த கோபத்தை விட்டுவிடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை போல. விட்டுவிடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை. என்ன தைரியம், போலீஸ் ஸ்டேஷனை இடி விழுந்து போல நீங்க போற சத்தத்துல. சத்தம் முடிக்கலன்னா சங்கீதம் பாடுறான். டோன் டாக் அம்புடுதே. நீ தான் டோன் டாக். நான் ஐயா கிட்ட டாக் பண்றேன் இம்புடுதான். அங்கா நீ தான் வந்தே மாதரம்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுக்கிற. இந்த தேசபக்தன் அப்படி சொல்லாதீங்க பாவம். வந்தே மாதரம். அங்கா இதுகெல்லாம் என் குழந்தைங்க. இது பேரு வந்தே, இன்னொன்னு பேரு மாதரம். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகுதுங்க? வந்தே மாதரம். பாத்தீங்களா சார், நேற்று முளைச்ச சுண்டைக்காப்பைய என்ன பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வரடலாம கட்டி புரட்சி பண்றான். ஏய்யா பொய் கூட சொல்ல தெரியாம திண்டாடுறேன் சார். இத பாருங்க, ரெண்டு கண்ணும் தெரியாத குருடை இவன். எப்படி சார் இவரை பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்ல முடியும்? குருடனா? என்ன உணர்ற? சரிம்மா சிதம்பரம் பிள்ளை வராருங்க. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர், இதோ மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு, எல்லோரையும் விடுதலை செய்யுங்க. எஸ் சார். அடிப்படியர்களா, நீங்களும் இதில் கலந்து கொண்டீர்கள். சங்கா குழந்தைகளை எல்லாம் உன்னோடு கூட்டி வருவது தவறல்லவா? தடுத்தாலும் நிறுத்த மாட்டேங்குதுங்க, அம்பு போல பாயுதுங்க. இந்த பாருங்க குருட்டு பையன் அமக்களப்படுத்திட்டான். பிறவியிலேயே குருடா? ஆமாங்க. டேய் சிறுவா, உன்னுடைய பெயர் என்ன? மாறிங்க. மாறி? மழை. பலே நல்ல பெயர், நல்ல பெயர். சாமி என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நான் சேரியில பிறந்த பையன். சேரியில் பிறந்தவன். ஏ ஆண்டவா, இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மையுணர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதி என்னும் கொடிய விஷம். ஏய் தம்பி, உனக்கு தாய் தந்தைகள் இருக்கிறார்களா? இல்லையா, நான் அனாதை. அனாதை? யாரா சொன்னது நீ அனாதை என்று? நான் இருக்கிறேனா? நான் இருக்கிறேன். இனி நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. சேரியில உள்ள குழந்தைய வீட்டுல கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஊர்? இந்த கொடுமையை ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள், படித்திருந்தும் மூடர்கள். கண்ணம்மா, கண்ணம்மா, இது வந்துட்டேப்பா. எங்கம்மா போயிட்டு? ஏப்பா அத்தைய பாக்க போனோம்னு சொன்னீங்களே, எப்பப்பா போறது? சரிதான் போ, உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. ஆமா புது துணி உன்ன கூட காணுமே, தையக்காரன் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையா? ஓ குடுத்துட்டானே, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததா எங்க வச்ச? அப்பா நான் துணிகளை வாங்கிட்டு வர வழியில வீரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லிக்கிட்டு விதேசி துணிகள்லாம் வாங்கி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா. பைத்தியக்கார பசங்க, துணிகளை எரிச்சா சுதந்திரம் வந்துடும் நினைக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா நம்ம துணியெல்லாம் எங்க வச்ச? அதுவும் எரிஞ்சு வச்சுப்பா. என்னது அந்த இடத்துக்கு நீ எதுக்காமா போன? நானா போகலப்பா, கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாத்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணி எல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா. என்ன யார் அந்த அயோக்கிய பையன், அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ அது எப்படிப்பா முடியும், கூட்டத்துல யாரோ ஒருத்தரு. கண்ணம்மா இனிமே நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. வந்தே மாதரம்னு கூச்சல் போடுற இடத்துல இந்த ஏத்து ஏகாம்பரத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை போயிடும், என் தலைக்கே ஆபத்து வந்துடாமா. அப்படியாப்பா? சரி சரி, தூத்துக்குடிக்கு மாற்றி வந்ததே தப்பா போச்சு, ஒழுங்கா ஸ்ரீவங்கத்துல இருந்திருக்கலாம் போல.
எனக்கு உப்பளத்துல டூட்டி, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா. கொஞ்சம் இருங்கப்பா, பலார கொண்டு வரேன். என்ன பண்றது, பழக்கம் அடிக்கடி வருது. அம்புதே மாமா, இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக் மார்க்கு அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க மாமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா. பாத்தீங்களா மாமா, ஜெகமெங்கும் புகழ் பெற்ற இன்ஜின் மார்க்கு சுருட்டு பத்த வச்சு பார்த்து பதமா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. ஏண்டா காக்கா பிடிக்கிறியா? ஆக்கா என்ன மாமா, கழுகையே பிடிப்பன மாமா. நீங்க இந்தாங்க இத புடிங்க. கண்ணம்மா வந்துட்டேன்ப்பா. மாமா எனக்கு என்னத்துக்கு மாமா பலகாரம் எல்லாம், நான் இப்பதான் ஒரு விருந்துல பலகாரம் சாப்பிட்டு வர்றேன். ஐயா உனக்கு ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பாருங்க மாமா, கண்ணம்மாவை பாருங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்களை ஏப்பா வெளியில விட்டு வச்சிருக்கீங்க. கண்ணம்மா என்னம்மா, நேத்து என்ன நடந்ததுங்கறதே மாமா கிட்ட சொல்லி புடுவேன். துணி எரிப்பு போராட்டத்துல கண்ணம்மா தான் முதல்ல நின்னு. அப்படியா? ஏமாமா, இந்த பொண்ணு இப்படி பண்ணுனா நீங்க எப்படி மாமா வெள்ளக்கார துறைக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மெடல் வாங்குறது? அரஸ்ட் பண்ணிருப்பேன். போனா போகுது நம்ம கண்ணம்மாளாச்சேன்னு விட்டுட்டேன் அம்புடுதே. கண்ணம்மா, பிள்ளை இல்லாத குறைக்கு உன்னை மகனால் நினைச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதவியாமா இது? இது சுத்த பைத்தியம்ப்பா, இத பேச்ச நம்புறீங்க? பாத்தீங்களா மாமா, மரியாதை இல்லாம பேசுற பய மூடுறோம். மடப்பா இந்த சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா, எனக்கும் சேர்த்து கொண்டு வா அம்புடுதே. சேர்த்து கொண்டுறேன் உனக்கும். என்னமா இங்க வந்துட்ட? சாப்பாடு கொண்டு வந்துட்டேப்பா. அந்த தோப்பலோட வச்சிரு, நான் வர்றேன். சரிப்பா. என்னங்க? ஏங்க? அன்னைக்கு பெரிய லங்காதகனமே செஞ்சிட்டீங்களா? லங்காதகனமா? நான் என்ன ஐயா அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது. ஆமா, துணிகளை தீர போட்டுட்டா சுதந்திரம் வந்துருமா? அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐயா இத பாருங்க, நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களையும் சேர்த்து போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. முடியாது, சுதந்திர வருஷத்துக்குள்ளே வந்தா. இல்ல ஒண்ணு இல்ல, வர சுதந்திரம் சீக்கிரம் வந்தா தேவையில்லையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மாடசாமி, மாடசாமி, தம்பி இங்க எல்லாம் நிக்குது, வாங்க ஐயா. தம்பி கேட்டியா? தம்பி விஷயத்த கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்த அறுத்த காணும். என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அனுப்பிச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுட்டா தம்பி. கொண்டு போன ஜவுளி மூட எல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்னங்க பண்றது? மூட எல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடும் ஐயா. கப்பல் இல்லாதால நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரும். வாங்க நம்ம ஐயா கிட்ட போய் வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்களை என்ன ஐயா செய்ய சொல்றீங்க? ஏற ஐயா அழுகிறீங்க பெண் பிள்ளையை போல். அமைதியாக இருக்கும், நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது, அது எப்படிங்க முடியும்? ஏற ஐயா முடியாது. ஏன் முடியாது? 6000 மைல் கப்பால் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதன் ஐயா கப்பல் வெள்ளையிலேயே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடுபட்டேன் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். மாடசாமி, நமது உப்பளத்தை விற்க ஏற்பாடு செய், தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். சரி பாத்தீங்களா எப்படி எப்படி இல்ல. உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளை வாழ். ஆனால் வெள்ளையர்களுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா? பாராளும் பரம்பரையிலே வந்த பாலைவனத்தம் அரசர் பாண்டித்துறை சேவர் அவர்களா இப்படி பேசுவது? ஏன் தமிழன் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா? உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு.
நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவும் கிடையாது. நமது பழம் பெருமையை, நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும். தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும். இது என்னுடைய தாழ்வையான வேண்டுகோள். சரி பிள்ளைவள், கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சந்தோஷம் தானே? நன்றி ஐயா, நன்றி. இந்த ஹாஜி முகமது பகீர் ஷேக் மனசே மாத்திட்டீங்களே பிள்ளைவள். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பிளான் போட்டது கரெக்ட் தான், ஆனா லாபம் வரணுமே. நிச்சயமாக வரும், அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன். சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்து விடும். நல்ல கரை வச்சது சட்டமா இருக்கு. துறை சொல்றபடி கேட்காட்டா சரக்கு ஏத்த முடியாது. இன்னும் அவனை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம் மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான். அச்சா மிஸ்டர் பல்லவால், அச்சா உங்க இஷ்டப்படி எவ்வளவு ஷேர் ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அல்லா உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்ட திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான ஏலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய விருப்பமும் கூட. புனிதமான உங்கள் முயற்சி பூரண வெற்றி பெற நான் அவசியம் ஒத்துழைப்பேன். நன்றி ஐயா. இனி ஆயிரம் ஜென்மங்களுக்கு இதயம் தெம்பாக உழைக்கும். இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள்? நன்றி ஐயா, நன்றி. நண்பர்களே, உலகெங்கும் கப்பலோட்டி வாணிபம் செய்த தமிழரின் திறமையை மீண்டும் நிலைநாட்ட செய்துவிட்டது நமது சுதேசிய நாவாய் சங்கம். இந்த கப்பல் கம்பெனி அமைப்பதற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்ட நமது காரியதர்சி வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம் நாடே போற்ற கடமைப்பட்டுள்ளது. பிள்ளை அவர்கள் நமது கம்பெனிக்கென சொந்த கப்பல் வாங்க இன்று பம்பாய் புறப்படுகிறார். அவரது முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இவன் திருவருளை இறைஞ்சுகின்றோம். நண்பர்களே, உங்களுடைய நல்லாசிக்கிறது நன்றி. சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பல நடப்பதாக அறிகிறேன். புறப்படுகிறேன் இப்போதே. திரும்பி வரும்போது கப்பலோடுதான் வருவேன். வெற்றி பெறாவிட்டால் வீடு திரும்பேன். இது சத்தியம். வாழ்க சுதேசியம். வாழ்க வாமோஜி. சிவகாமி, சிவகாமி வாங்க. அண்ணாச்சி வாங்க வாங்க, இருங்க. ஆட நம்ம கண்ணம்மாவா? ஆசாச்சி, இன்னைக்குதான் வழி தெரிஞ்சது போல இருக்கு. எங்கம்மா முடியுது, ராப்பகலா வேலை. இந்த ஊருக்கு மாத்திட்டு வந்து ஒரு மாசமா ஓய்வே இல்லை. ஆமா, நம்ம வீடு இருக்கையில வேற வீடு இருக்கு அண்ணாச்சி. இங்கேயே இருக்கலாமே. ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கணும்னு உத்தரவுமா? ஆமா, எங்க போயிட்டு? அவன் புள்ள சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கான். மகன் அந்த வந்தே மாதரம் பிள்ளையோட சேர்ந்துகிட்டு ஊரையே அமக்களப்படுத்துறானாமே. இவனுக்கு ஏமா இந்த வேலையெல்லாம்? அதெல்லாம் ஒரு கால் கட்ட போட்டுட்டா சரியா போயிடும். எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். அண்ணாச்சி சாப்பிட வந்துருங்க. ஆகட்டும்மா. கண்ணம்மா அத்தை கிட்ட பேசிக்கிட்டு நான் போயிட்டு வந்துறேன். சரிப்பா. அப்படி பாக்க இவன் தான் அத்தா மாடசாமி. இவரா அத்தை? அத்தா? ஆமா, பார்த்து பல வருஷம் ஆச்சு இல்ல, இப்ப அடைய மறந்து போச்சு. மறக்கல மறக்கல, நல்லா நினைவு இருக்கு. ஆமா, அத்தா உப்பளத்துல கூட? ஆமா, சிலம்பரம் ஐயா உப்பளத்தை இவங்கிட்டதான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஓஹா, அவருதான் இவரா? வரட்டும் வரட்டும். என்னடி அம்மா இது, வந்ததும் வராதமா சண்டைக்கு அஸ்தி வாரம் போடுத? பின்ன என்னத்தே, ரெண்டு மூணு தடவை பாத்திருக்க, யாருன்னு சொல்லவே இல்லையே. உன்னை யாருன்னு தெரிஞ்சால சொல்றதுக்கு. அத்தை பலாரம் கொண்டிருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்க அத்தா வரட்டும். அத்தை இன்னைக்கு நானே சமையல் பண்றேன். இன்னைக்கு மட்டும் அண்ணா, இன்னைக்கு இனிமே நீ தான் எனக்கு துணை. நீ அடுக்கலைய பாத்துக்க, நான் கடைசி ரூட்டு போயிட்டு வரேன். ஆட்டத்தை சிரிப்பு என்ன வேண்டிய சிரிப்பு? வாங்க உங்களை பேசு. அம்மா,
அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா அடே என்ன வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்டாங்க அம்மா வா எங்க போயிட்டாங்க நாம போய் பார்க்கலாம் அம்மா அம்மா அட இங்கே வச்சிருக்காங்க நான் பார்க்கவே ஐயோ தள்ளி அம்மா அம்மா அம்மரா போலாம் இந்த தண்ணி இங்க எப்படி வந்துச்சு என்னடா அது மாயா பஜார் வேறையாலே தெரியுது அம்மா வீட்டுல இல்ல ஏதோ உள்ளார் நடக்குது யாருங்க மரியாதையா உள்ள வந்துரு நான் ரொம்ப கோவக்காரன் நீங்க கோவக்காரா இருந்தா என்ன செஞ்சுடுவீங்களா இனிமே அம்மா சமைக்க மாட்டாங்க நான் தான் சமைப்பேன் மூணுக்கும் போடுறேன் அம்மா நீ 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 வந்து என்ன நீ வந்து நீ வந்து நான் வரக்கூடாதா அம்மா கரண்டி மாதேவி எங்க அம்மா என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளைன்னு நம்பிட்டு இருக்காங்க நீ இதை கெடுத்துறாத சீக்கிரமா இடத்த காலி பண்ணு முடியாது உங்க அம்மா வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் இத பாரு எங்க அம்மா வீட்டுல இல்லாத போது நீ உள்ள ஏன் பிள்ளை என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க ஏன் என்ன உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நீ யாரு நீர் யாரா அதானா அப்பா தேங்காய் உடிச்ச மாதிரில பதில் வருது ஏமா உங்க அப்பா என்ன தேங்காய் வியாபாரியோ ஏயா உங்க அப்பா என்ன வக்கீலுக்கு மாஸ்தாவோ நல்லா இருக்குது ஏமா உன் மாதிரி பத்து பொண்ணுங்க இருந்தா போதும் வெள்ளக்காரன் பத்தே நாள்ல கப்பல் இருந்தோம் ஏயா சுதந்திர போர்ல வேட்டி கட்டின வீரர் எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா போச்சுடா என்ன பல்லா தம்பி அம்மா வராங்க ஏதா நினைச்சுக்க போறாங்க ஏபிள இப்ப நீ மரியாதையா வெளியே போறியா மாட்டேன் போறியா நான் மாட்டேன் போ மாட்டேன் என்ன சொல்லுது நான் சொல்லிட்டேன் வெளிய போக மாட்டேன் போ போறியா என்னடா இது நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியா துரத்துறது உனக்கு புத்தி இருக்கா இல்லையா பாருங்க அத்தை வாண்டராசாத்தி அத்தையா ஏமா யார் இந்த பொண்ணு யாரா உங்க அம்மா பொண்ணு எங்க அண்ணாச்சி மக கண்ணம்மா பத்து வருஷம் ஆச்சு இப்பதான் இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்காங்க மாமா பொண்ணா முன்னாலே சொல்லி தலைக்கல சொன்னீங்களா இப்பவுமே என் பிள்ளை இப்படி வரட்டுத சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான் அவன் சிரித்து கழித்திடுவான் குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான் அவன் சிரித்து
வந்தது மாமா. தங்கள் இந்தியா பத்திரிகையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன. எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளைவாள். அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது. அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர் தான். தங்களை எந்த நாடு மறவாது. சும்மனேரே இல்லிப்பா அள்ளி நோடு அதோ வந்திருக்காரே அவர் தான் பாபு சிதம்பரம் பிள்ளை பெரிய லட்சாதி பிரபு போல இருக்கு. அவரும் நம்ம பாரதியாரும் கப்பல் வாங்க போறாங்களா? அப்படியா? இதுதான் நல்ல சமயம். போய் வாடகை பணம் கேளுங்க. அந்த படத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும். போங்களே. சுதந்திர இயக்கத்தின் முதற்படிதான் கப்பல் ஓட்டும் தொழில். இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணிவாசி வாணி பிளக்கிறது. அன்னை பராசக்தியின் தீர்வருள் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள். வறுமையார் அயர்வாள். இவாள் யார் தெரியும்? தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள். ஓஹோ, இவர்தான் அந்த மகான் கவிஞர்வாள். தங்களை பற்றி அடிக்கடி சொல்லிருந்தே இருப்பார். நீங்கள் அமோகமா அமக்கலமா தீர்காயிஷார் பிள்ளைவாள். இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன். குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உடன்பிலே 12 கோவி நாமங்கள், கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள். என்ன வேதமூர்த்தி, ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாய்? எல்லாம் ஏற்பாடும் செய்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன? தூத்துக்குடியில பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சோரி இல்லையா? அப்படியா? பராசக்தி. ஆமா, நான் புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான். அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க. ஆமாண்ணா, குழந்தையை பார்த்தாவிட்டு பம்பாய்க்கு புறப்படலாமே. இல்லை அம்மா, நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும். நாள் மாறிலான் என்ன, தலையா போய்விடும். இல்லை மாமா, இது வியாபாரம். குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள். வருகிறேன். வாழ்க பிள்ளைவா, வெல்க உமது உறுதி. மிஸ்டர் பிள்ளை, 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்குங்க. பாக்கி பண்ணும் 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க. இது அக்ரிமெண்ட், இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனியில விருந்து. தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ஷா, வில் யூ ப்ளீஸ் கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ, இவரு கவர்மெண்ட்டுக்கு எதிரியா? பெரிய புரட்சிக்காரரா? முடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடணும்னு இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படியா? வாங்க சார். மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி, உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா? இதில் ஏற்படும் நஷ்டத்திற்கு உங்கள் கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவே ரொக்கமா கேட்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் இருக்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் 1 வாரத்திற்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்ல, இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். நமக்கு பணம் தானே வேண்டும். இது வருகிறது. வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பல் ஓட்டிய தமிழன். நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீண்டுக்க முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும். நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட ஓடத்தில். அவனுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகிறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவுந்துடும். எங்க வெள்ளக்கார தர கப்பல்ல ஏறினா மேலாட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூங்கிக்கிட்டே போலாம். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. விதேசி கப்பல்ல ஏறி ஊழா போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. சுதேசி கப்பல் காலராமரும் பாண்டி வேதிவும் வைசூரி வரும். வராதெல்லாம் வரும். ஐயோ, வைசூரி வருமா?
இனமா ஏத்திக்கிட்டாலும் நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்காரத்தர கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க இனமாவை ஏத்துமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா, அந்த வெள்ளக்காரத்த நெடுவி வாழணும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் நம்ம துறை கப்பல்லே போலாம். நாகா, அந்த வெள்ளக்கார பயலுவ தர ஏச்ச ரொட்டிக்கும் பிச்ச சாராயத்துக்கும் நீங்க ரெண்டு கப்பல் பிரயாணிய மடக்கல. உன் சுண்டக்கா தலைய கிள்ளி சுறாமீனுக்கு போட்டுடுவேன். சங்கா வாடசா, அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏழை கூலிகள் பாவம். வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள். நம் கையை கொண்டே நம் கண்ணை குத்த சொல்லுகிறார்கள். டேய், இதோ பாருங்கள், சுதேசி கப்பல் போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. வாங்க வணிக பெருமக்களை, அந்நியலின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா? எங்குமில்லாத இரக்கம் இங்கு மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்துவிட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம்தான் பெரிது. அடிமைகள் என்றால் பரங்கியரின் கப்பலுக்கு போங்கள், வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள். இனி உங்கள் இஷ்டம். பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வைத்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணந்தே. நம்ம அருள் வேண்டுவது மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. பனிமலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல பன்மைகள் செய்வோம்,
உண்மைகள் சொல்வோம் பல பன்மைகள் செய்வோம் பனிமலையின் நீர் உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல் கொட்டுவோம் நாங்கள் தோல்வோம் உங்க ஐடியா அப்படி ஒண்ணு நடக்கலையே இனாம்னு சொல்லியும் எவனும் நம்ம ஷிப் பக்கம் வரல எல்லாரும் சிதம்பரம் கப்பலுக்கு தான் வராங்க அதுல பாருங்க சார் மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட பண நெருக்கடி அதனால இந்த சந்தர்ப்பம் பார்த்து நாமே அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனல்ல காட்டின ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார் அப்படின்னா பணத்தை கொடுத்து அவர் மனசை மாத்தணும் வாட் லஞ்சம் கொடுக்கறதா மனுஷன் வாங்குவாராயா அவரு வாங்க மாட்டாரு சார் அவரை பிடிச்ச வரும வாங்க வச்சிடும் All right, all right. எவ்வளவு 10,000 போதுமா சே சே 10,000 மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா 10 நாள் கோர்ட்டுக்கு போனா 20,000 சம்பாதிச்சிடுவார் சார் குறைஞ்சது 100,000 இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம் All right, ட்ரை பண்ணுங்க கண்ணம்மா என் கண்ணு கண்ணம்மா என்ன கண்ணம்மா இங்க வந்து நிக்கிற கண்ணு தெரியல நிக்கல நடக்கிற நீ நடந்தாலும் என் கண்ணுக்குள்ள நிக்கிற கண்ணம்மா கண்ணம்மா யாருக்கு சாப்பாடு உனக்கு இல்லப்பா எனக்கு எதுக்கு சாப்பாடு வேண்டாம் கண்ணம்மா உன்னை இங்க தனிமையில சந்திச்சனே அதுதான் எனக்கு போறோம் இந்த இன்ப நினைப்புல இன்னும் 6 மாசத்துக்கு இறைய எடுக்க மாட்டேன் கண்ணம்மா நம்ம கல்யாணத்துக்காக 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் கண்ணு அப்போ நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா சொல்லு உடனே செய்யறேன் இப்பவே கடைக்கு போய் அந்த 2,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தியா விலைக்கு வாங்கி இந்த மண்டைய உடைச்சு அதுல வச்சுக்கிட்டு வா கண்ணம்மா நீயே செஞ்சு போடாத இந்த பண்ணாரு நீ மரியாதை போறியா இல்லையா இல்லன்னா உன் பல்லு காணாம போயிடும் போனா போட்டும் போ வந்து வந்தா சாமியா அடே மாடசாமி யாரு ஐயோ உனக்கு தெரியாதா நம்ம காதல் புறாப்பா அப்போ இவர் வல்லூர் போல இருக்குது வல்லூர் ஆமா ரெண்டு கானகத்துல உரையாடுது ஐயோ 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 ஆமா எப்ப கல்யாணம் அதான் பா தள்ளிக்கிட்டே போகுது மரசாமி நீதான்பா எப்படியாவது உபகாரம் செய்ய தின்னு திங்கிறா இப்ப நான் என்ன செய்யணும் மேளம் கொட்டணும் தாலி கட்டணும் அம்புடுதே உனக்கு என்ன வேலை எதிர்கால ஏட்டப்பா இப்ப போலீஸ் ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகனா மாறலாமா தப்புப்பா தப்புப்பா மாடசாமி மன்னிச்சுக்கப்பா போயிடு கல்யாணம் அது நடக்கும் பா போ அப்படின்னு அந்த கண்ணம்மா வாயால சொல்லட்டும் நீ சும்மா சொல்லு கண்ணம்மா சொல்லு நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லு ஓ நம்ம கல்யாணம் நடக்கும் அம்புடுதேன் அது எனக்கு வேண்டியது அம்புடுதேன் கண்ணம்மா காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அமுதோற்றினையொத்த இதழ்களும் இதழ்களும் அமுதோற்றினையொத்த இதழ்களும் நிலவோரித்ததொங்கும் விழிகளும் அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவோரித்ததொங்கும் விழிகளும் பத்து மாற்று பொன்னொத்த நின்மேனியும் ஆ
தேதியே இங்கோ விண்ணவனாக புதியுமே என்னை வேற்று நினைவின்றி தேத்தியே இங்கோ விண்ணவனாக புரியுமே இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா இன்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நின்றனை போற்றுவேன் நீ எனதின்னுயிர் கண்ணம்மா துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே எறவாயினிலே அமுதூருதே கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே கண்ணம்மா கண்ணம்மாவென்ற பேர் சொல்லும் போதிலே என்ற வாயிலே அமுதூருதே உயிர் தீயனிலே வளர் ஜோதியே என்றன் சிந்தனையே என்றன் சித்தமே இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்ன இல்லப்பா அவன் பெரிய அரசாங்க உறவு அவனுக்கு நமக்கு ஒத்து வராது அவனை மறந்துடு அடுத்த வாரம் உனக்கு மனசாமிக்கு கல்யாணம் செய்வதாக முடிவு செய்துட்டேன் மாமா எனக்கு ஆயுசு நூறு மாமா நானும் வந்துகிட்டே இருக்கேன் என் பேரை சொல்றீங்களே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா எழுதுறேன் வந்த மாமா ஆர்ஜென்ட் சாரா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு மாமா இன்று இரவும் அந்த வெடிகுண்டு வீரர்கள் வருவதாக சிஐடி ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏட்டு ஏகாம்பரத்தை எலிக்குட்டி நினைச்சுக்கிட்டாரு இன்னைக்கு ரெண்டு ஒன்று பார்த்துப்படுறேன் கண்ணம்மா ஜாக்கிரத கதவை தாப்பா போடு ஊர் ரெண்டு பெட்டு கிடக்கு உடனே தாப்பா போடு அம்புடுதே சந்தேகம் ஏற்பட்டா உடனே சுற்றுத்தளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை இந்த அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் எப்படியாவது அவர் உயிரை காப்பாற்றியே தீர்வேன் ஏகாம்பரம் எல்லாரும் தயாரா இருங்க அந்த வெடிகுண்டுக்கார போய் வர நேரம் ஆயிடுச்சு அவசியம் ஏற்பட்டு அவன் உடனே சுட்டு தள்ளணும் எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க மறுபடியும் இங்கேயே வந்த வீண் பிடிவாதவன் இப்போ நீங்க இங்க வர்றது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு உங்களை சுட்டு கொள்றதுக்காக இங்க எல்லாம் போலீஸ் மறைஞ்சுகிட்டு இருக்கு கண்ணம்மா உன்னுடைய அப்பா நன்மைக்காக நீ என் உயிரை பறிக்க கூட தயாரா இருப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை எப்படியும் நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சே தீர்வேன் அத்தா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்லை ஆனா என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்தியே தீர்வேன் இன்னும் சில வினாடிகள்ல பிரிய போற என் உயிர் உண்மை எதுங்கிறத உங்களுக்கு ஆள் புறா சொல்லிக்கிட்டே இருக்கும் கண்ணம்மா யாரது நில்லு ஓடி நான் சுடுவேன் ஓடாது கண்ணம்மா ஐயோ கண்ணம்மா 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 என் கை நானே உன்னை சுட்டுட்டே கண்ணம்மா நானும் உனக்கு எவனா வந்து வாங்கிறது கண்ணம்மா ஜயா ஏட்டு உன் பொண்ணு இங்கேயே வந்தது எனக்கு சாப்பாடு கொண்டு சரி சரி அழாதையா சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ புரட்சிக்காரன சொல்ல சொன்னா பொண்ண சுட்டு நிக்கிறீ நல்ல ஆளையா என்ன விட்டுட்டு போயிடாத கண்ணம்மா என்ன சதா எழுதிட்டே இருக்கீங்க நீ சதா சமைத்துக் கொண்டே இருக்கிறாய் நான் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அவ்வளவுதான் சூரத் காங்கிரஸ் முடிந்த பிறகு
ஒரு புதிய வழியை காட்டியிருக்கிறார் திலகர் பெருமான். அதை நாடெங்கும் பரப்ப வேண்டும். நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இதை சாப்பிட்டு அப்புறம் எழுதுங்க. என்ன இது? பாலு. பாலா? என்ன இப்படி இருக்கிறது? நேற்று பூரா இருமிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக ரெண்டு வாழை மிளகு கொஞ்சம் தேன குங்கும பூ போட்டிருக்கேன். அவ்வளவுதானா? ரெண்டு பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வாய்க்கு ருச்சியா செய்து போட நான் இருக்கேன், நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நீ சமையல் செய்யும் ருச்சி எப்படி இருக்கிறது? அவன் பிள்ளைகளுக்கு ஆறுமுகத்துக்கு உங்க மேல கோபமா, சாப்பிட கூட வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படவில்லையா? என் மீது கோபமா? ஏன், எதற்காக? அடே சடைப்பயலே, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தான், பாலை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா, அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, முருகா முருகா முருகா, முருகா முருகா முருகா, வருவாய் மகிழ்மே நின்னிலே, வடிவேலுடனே வருவா, தருவாய் நலமும் தகமுகா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா, ஓடி விளையாடுப்பா. வாருங்கள் சிவம் வாருங்கள்,
தொழிலாளர் கோரிக்கை என்னவாயிற்று? அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிர்வாகம் ஏற்க மறுத்து விட்டது. பிள்ளைவாள் வேறு இல்லை, வேதரத்தில் தொடங்கி விட்டது. இந்திய தொழிலாளர்களை எந்திரங்கள் என்று நினைத்து விட்டானா வெள்ளையன்? எந்திரங்கள் பழுதானால் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் பழுதானால் யார் இருக்கிறார்கள்? நாம் இருக்கிறோம் சிவம், நாம் இருக்கிறோம். ஏழ்மையால் ஏற்படும் புரட்சி பயங்கரமான தொத்துநோய் என்பதை மறந்து விட்டார்கள் பரங்கியர்கள். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவாள், உங்கள் பேச்சு கூட கேட்கவில்லையா அவர்கள்? சரி, நான் பேசி பார்க்கிறேன். இப்படி நேரங்கட்ட நேரத்துல போய் விளையாட்டுத்தனமா வெனைய தேடிக்கிட்டே கண்ணம்மா. என்னமோ ஆண்டவன் புண்ணியத்துல தப்பிச்ச ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உங்க அப்பா கதி என்ன ஆகும்? கண்ணம்மா, 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 அத்தா நீங்களா? அத்தா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இல்ல கண்ணம்மா. அத்தா இப்போவாவது என்ன நம்புறீங்களா? நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்ல, நான் துரோகி இல்ல, நான் துரோகி இல்ல அத்தா. இல்ல கண்ணம்மா, நான் தான் உன்னை தவறா நினைச்சிட்டேன். மன்னிச்சிரு கண்ணம்மா, மன்னிச்சிரு. அப்பா இனிமே உயிர் நிம்மதியா போ. இல்லை கண்ணம்மா இல்லை, நீ வாழ வேண்டிய, எனக்காக நீ வாழ வேண்டிய, ஆண்டவன் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவான். அம்மா நீ தைரியமாக, யார நம்பிய தான் தைரியமா இருக்க சொல்றீங்க? நான் ஒரு அநாதம். அப்பாவுக்கு உத்தியோகம் பெருசு, உங்களுக்கு தேசம் பெருசு, ரெண்டு பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறது விட நான் இறந்து போறதே நல்லதா? ஆனா ஆனா ஒரே ஒரு ஆசை, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தோம் என் உயிர் சந்தோஷமா பிரியும். கண்ணம்மா போது முன் பேச்சு, மனோகொடுமையானது. என் உயிரை காக்க வந்த தியாக திருவிளக்கு நீ, நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இருளடைஞ்சிடும். இதை பாரு, இதை பாருங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா மனசு மாறும், நம்ம என்னமும் ஆயிரம் பேரைக்கு விடிச்சாலும் இனிமே ஏன் திரண்டு வந்தாலும் நம்ம அந்த அடிக்க முடியாது. அப்பா பார்த்தா கோவப்படுவார். நான் வரேன் கண்ணம்மா. அப்பா அதான், நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உண்மையான மனசு எனக்கு இன்னைக்குத்தான் புரிஞ்சது. அம்மா கண்ணு, உன் வாழ்க்கை விட எனக்கு உத்தியோகம் பெருசலம்மா, இப்பவே என் வேலையை ராஜினாமா செய்யா. மாடசாமி, தாயில்லாத குழந்தையாச்சே, இத பத்திரமா அன்பா காப்பாத்தணுமே, நீ அலட்சியமா இருப்பேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதே என் சந்தோஷம். நீ மட்டும் இந்த பயங்கரமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இறப்ப. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். சப் கலெக்டர் ஆஷ்துரை சமரசம் பேச அழைத்திருக்கிறார். நமது பிள்ளை அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்க பேரை கேட்டா தூத்துக்குடியே அலருது மிஸ்டர் பிள்ளை. எல்லாத்தையுமே கலக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, கலக்குவது உங்கள் வேலை, தெளிய வைப்பதுதான் எங்கள் கடமை. இந்த கோரல் ஸ்ட்ரைக்கே நீர்தான் காரணம். பாவ் அன்எஜுகேட்டட் லேபர், அவங்கள உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க. தவறு, தவறு. இருப்பவன் தரவில்லை, உழைப்பவன் வரவில்லை, இதுதான் நிலைமை. இதில் அரசியல் எதுவும் இல்லை. நீரும் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை. பேசி தீருவதில்லையே பெரும்பாலும். கொழுத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான். முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே, முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏதையா கவலைப்படுகிறேன்? லாபம் இல்லை என்பதில் புதுமை இல்லை, பழைய ஒப்பாரிதான். ஏழை மக்கள் செய்த வேலையால் வந்த வெகுமதி தானே இந்த ஆலையும் தோலையும் அதை சுற்றியுள்ள இரும்பு வேலையும். ஐயா, அவன் உங்களிடம் பங்கு கேட்கவில்லை, உயர் மாளிகை கேட்கவில்லை, உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறான். அதை தர மறுக்கிறான் முதலாளி. இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி. பசியா? பசி, அது பத்தி எறியும் புது நெருப்பு. அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்தம். பேசி தீர்க்கலாம் என்பது பைத்தியக்காரத்தனம். துப்பாக்கியால் துரத்த நினைப்பது மிருகத்தனம். முதல்ல எல்லாத்தையும் வேலைக்கு வரைச்சனும், பிறகு பார்க்கலாம். பார்க்கலாம், நொண்டி சமாதானம். இதை நீரே அவர்களிடம் போய் சொல்லுங்க. பெரிய ஆபீசர், அந்த கூலிக்கார பசங்கிட்ட நீரே பேச. அதை அடக்கிட்டேன். யாரை பார்த்து கூலிக்காரர்கள் இருக்கிறார்? நாங்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் பொதுநல வேலைக்காரன் நீ. What you say? Yes, you are a public servant. எப்பத்தான் தெரியுது
எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சரி போ, நேர நான் பாத்துக்கிறேன். வேலை பார்க்க முதலில் வண்டியில இருக்கும் மனிதர்களை பார்க்க கற்றுக்கொள். வாழ்க வஉசி! வாழ்க நமது சிவம்! தோழர்களே, நமது பேச்சு வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நிறுங்கள். வாழ்க வஉசி! வாழ்க வஉசி! ஆள் அசையவே இல்லை. நான் மிலிட்டரியை கொண்டு வர போறேன். பேஷ், நான் நினைச்சேன் நீங்க அதையே சொல்றேன். திவ்யமான யோசனை. விரைவாளுக்கு சொல்லணுமா என்ன? கங்கா, போதும் போதும் என்று சொல்லு வரை போடு. மனசா, கை நிறைய எடுத்து இலை நிறைய போடு. சாப்பிட வேண்டும். பெரியவரே, சாப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்படியா? ஆமா. பலே பலே. ஐயா, கொஞ்சம் வர்றியடா. என்ன ஐயா, வாங்கின 60 மூட்டை அரிசியும் தீந்து போச்சு. ஐயா, தீந்து விட்டதா? வேதமூர்த்தி, நீ உடனே ஓட்டப்படாரம் புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விற்று பணம் வாங்கி கொண்டு வா. இருக்கிறது அந்த ஒரு நிலம், அதையும் விற்று. எது எப்படியானாலும் சரி, தொழிலாளரின் பசி தீர வேண்டும். நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் 10 நாளாவது ஆகுங்களே. 10 நாள் ஆகுமா? சரி, சமாளித்துக் கொள்ளலாம். மீனாட்சி, இங்க தொழிலாளரின் பசி தீர வேண்டும். அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே, நீ வாழ்க, நீ வாழ்க. 2 நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம். இது போதாதே. டே பயல்களே, வாருங்களுக்கு. ஏய் தடைப்பயலே ஆறுமுகம், உலகநாதா, உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை, கொடுக்கிறீர்களா? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பசியா இருக்கிறார்கள். நம் குழந்தைகளுக்கு நகைகள் எதற்காக? கொடு, இதை வைத்துக் கொண்டு ஆக வேண்டியது. கவனிப்போம். மார்பட அழைச்சிட்டு வர போன கணங்காரன் இன்னும் காணலையே. நானும் கிழமையுமா இன்னைக்கு என்ன சவர கல்யாணம் வேண்டியிருக்கு? லண்டன்ல இருந்து பெரிய துறையும் துரசானியும் இன்னைக்கு வர அவனுக்கு பேட்டி கொடுத்திருக்காடி, பேட்டி கொடுத்திருக்கா. இதோ பாருங்க, நீங்க செய்யறது வர வர கொஞ்சம் கூட நன்னா இல்ல. ஊரோட ஒட்டி வாழணும்னு பெரியவா சொல்லுவா, நீங்க என்னடா ஊரையே படைச்சுண்டு அந்த கடற்கார சட்டக்காரனோட சவகாசம் பண்ணிண்டு அசட்டு பிசட்டுன்னு என்னென்னமோ வளரி வைக்கிறேன். அது தீம்பாதான் வந்து முடிய போறது. அடியே கலெக்டரே, எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டடி, என்னை எதிர்த்து எவன் என்னடி செய்ய முடியும்? இதோ பாருங்க, தெய்வ பக்திக்கு அடுத்தபடியா மனுஷாளுக்கு தேசபக்தி கொஞ்சமாவது வேணும். தேசபக்தி இல்லன்னு சொல்றியா? நான் என்ன ஊரே சொல்றது? அது நீ நம்புறியா? அட மண்டும் மண்டும். அடியே, நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா வெள்ளக்கார நல்லா இருக்கணும்டி. இல்லாட்டா நம்ம வாழ்க்குள்ள 1000 கட்சியை வளர்த்துண்டு அடிச்சுண்டு அழிஞ்சு போயிடுவாடி, அழிஞ்சு போயிடுவா. 1000 உண்டு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ நநீதி. 1000 உண்டு ஜாதி. பேஷ் பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதமா பாடுறியே. என்ன சங்கா, என்னடா பாட்டது? வந்தே மாதரம் சாமி. என்னடா அது வந்தே மாதரம்? இனிமே கும்பிடுறதுக்கு பதிலா வந்தே மாதரம்னு தான் சொல்லணும்னு எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணி விட்டேன் சாமி. தீர்மானமே செஞ்சுட்டேடா. தீர்மானம் ஏன் சாமி? உங்க சங்கத்திலையும் ஒரு தீர்மானம். அந்த பாரதி வாட்ட பாடி சிவா கேட்டார், சிவா பேச்ச கேட்டு சிதம்பரம் கேட்டார், சிதம்பரம் பேச்சால ஊரே கேடுறது. சாமி, காரியத்தை பாரு. சத்தம் உட்காரு சாமி.
வந்தே மாதரம். அட பைத்தியார பேலே, விளையாட்டா பேசி வினையை தேடிக்காதடா. வந்தே மாதரம்னு சொல்றவா இல்ல புரட்சிக்காரன்னு கணக்கு சொல்றாரா? அப்படி சொல்றது தவறுன்னு அந்த துறைக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க சாமி. வந்தே மாதரம் ஒன்னு சொல்லி குத்தம் இல்லடா. அந்த சிதம்பரம் பிள்ளை இப்படி பாமர ஜனங்களை எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறார். சுதேசி இயக்கம், கப்பல் கம்பெனி, மில் ஸ்ட்ரைக், இதெல்லாம் உயிருக்கே உல வைக்கிற வேலைடா. இது உள்ளூர் போலீஸோட போகாது, நாளைக்கு பட்டாளம் வர போறது. இதை பத்தி கலெக்டர் நானே சொல்லி இருக்கேன். நீங்களே சொல்லி இருக்கீங்களா? என்ன சாமி சொல்லி இருக்கீங்க? ஊர்ல கலகம் வரும், ஆகையினால ஜனங்களையும் சமாதானத்தையும் காப்பாத்த பட்டாளம் வந்தாத்தான் முடியும்னு சொன்னேன். பாரு, நாளைக்கே பாளையங்கோட்டையிலிருந்து மிர்ச்சி வர போறது. ஏன் சாமி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவனே மிலிட்டரிய கொண்டாடுறேன்னாலும் நீங்க வேண்டாம்னு இல்ல சாமி சொல்லணும். முட்டாள், எனக்கே புத்தி சொல்றியா நீ? வேறைய பாரு, செல்வா ஆடாதீங்க சாமி. வந்தே மாதரம் இப்படி சொன்னா ஜெயில முடிச்சு போட்டுடுவாண்டா, அப்புறம் சுட்டு தள்ளுவா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சங்கா, எனக்கு எரிச்சல உண்டாக்குற நீ? எரியாதுங்களே சாமி, கத்தி நல்லா தீட்டி இருக்கனே. கத்தி இல்லடா, கத்தி இல்ல, உன் புத்தி. அது என்னமோ சாமி, வந்தே மாதரம்னு சொன்னாதான் எனக்கு வேலை ஓடுது, கத்தியும் கூறாகுது. வந்தே மாதரம், வந்தே. ஏன் சாமி? நிறுத்தினா சாமி, பாதி வேலையில நிறுத்தினா பாவம் சாமி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்ன தைரியம் உனக்கு? ஏன் எதிரக்க? ஏன் வீட்டுல எத்தனை தடவைடா வந்தே மாதரம் போடுவேன்? இனி ஒரு தடவை வந்தே மாதரம்னு சொன்ன நானே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அரசு பண்ண சொல்லுவேன். பீ கேர்ஃபுல். எங்க பண்ண சொல்லுங்க பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அயோக்கிய பயலே, போட முடியல சாமி. பெரிய பெரிய துறையெல்லாம் என்ன போடவேன்னு சொன்னது இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, நான் போறேன். சாமியோ, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம, வந்தே மாதரம். சம்பாய் இன்னும் வேண்டு வரை சொல்லும். அப்பா முனியா, நீயாவது மாயப்பா. கட்டுப்பாட்ட மீறினா உங்க தலைவர் சங்கம் உயிரை வாங்கிடுவாரியா? அப்பா சின்னம், ஒருத்தன் விட்ட தலைய இன்னொருத்தன் தொடுறது எங்க தொழில்முறைக்கே விரோதம்ங்க. ஐயோ சங்கா, சங்கா, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைவாள், உங்களுக்குன்னா சொல்லுங்க, ஒண்ணுக்கு நாலு தடவை எனாமா சவரம் பண்ணி விடுறேன். உங்க எஜமா அப்படியே அவஸ்தப்படட்டும், அப்பதான் ஊரு நிலவரம் அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எஜமா, எஜமா, அழைச்சிட்டு வரல? ஒண்ணு முடியலீங்க எஜமா, எல்லாரும் ஒரே ஒத்துமையால பேசுறானுங்க. ஒரு வய கூட வரமாட்டேன்னு சொல்லு. போலீஸ்ல சொல்லியா? நீ போலீஸ்ல சொல்லியா? இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நீ இருந்ததா என்ன பிரயோஜனம்? நான் என்னங்க செய்ய முடியும்? ஒரு குதிரை அழைச்சிட்டு வையா, வண்டி எல்லாம் கூட ஸ்ட்ரைக்கிங் சரி, நம்ம சொந்த குதிரை வண்டி கட்டிட்டு வையா. நம்ம வண்டியா? ரோட்ல ஓட்ட விட மாட்டானுங்க. ஐயா, நீ ஸ்ட்ரைக் பண்றியா இல்ல நீ ஸ்ட்ரைக் பண்றியான்னு? சரி, நான் நடந்தே போய் எங்கயாவது காரியத்தை முடிச்சுண்டு அப்புறம் வந்து பேசிக்கிறேன். என்ன, எங்க போற? யமலோகத்துக்கு. ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் ஆத்துக்கு வந்து சேருங்க. என்னடி சொன்ன? இப்படியே வெளிய போனா பாத்திரமா நாலு பேர் சிரிப்பா. எனக்கு வர கோபத்துக்கு வந்து என்ன பண்ற மாதிரி அதுக்கு சொல்லலைங்க ஐயா. தம்பி என்னமெல்லாம் பாத்து சொல்லுவான். என் கண்ணுள்ள போற அவனுக்கு ஒரு காக்கட்ட போட்டுட்டா நிம்மதியா போகும். ஆமா, செய்திட வேண்டியதான். நானும் ஊருக்கு போய் வந்து அவனை பாக்கவே இல்ல, வரட்டும் நான் சொல்றேன். ஆமா, எங்கவே கையோட கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள உங்களை பார்க்க வெட்கப்படுறாரு. வரோய் மாடசாமி பிள்ளைவாள், பெண்பாண்டி சூரரே, வெடிகுண்டு வீரரே, சவிச்சமா இருக்கிறோம். பெரியவங்களுடைய கட்டளை மீற முடியல, என்ன பண்றது? என்னென்னமோ நடந்து போச்சு. மீனாட்சி, நம்ம சரித்திரத்தை பையனுக்கு கொஞ்சம் சொல்லு. நீங்க தான் சொல்லுங்களே. அப்பா மாடசாமி, வெள்ளக்காரன் சிறைக்கு போறதுக்கு முன்னால வீட்டு சிறைக்குள்ள இருந்து முதல்ல பழகிக்கணும். என்னது?
நம்ம வீடு சரியா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இப்படி எல்லாம் பேசினா அந்த தம்பி பயந்துட போகுது யார் அவனா பயப்படுவான் பயங்கர பயலாச்சு அவன் இளைய பெரியவங்க சொன்ன கட்டாது நாடே அடிமைப்பட்டிருக்கும் போது எனக்கு எதுக்குங்க ஐயா கல்யாணம் இளைய உன்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெத்த தாய் அப்புறம் தான் பிறந்த பொண்ணாள் வயதான தாய்க்கு நீ ஒரே பிள்ளை அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது பயந்தாது நமக்கு தாய் தான கண் கண்ட தெய்வம் அந்த தாயினுடைய மனம் குளிர என் தம்பிய போல இருக்கிற உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன வேணா சொல்லுங்க ஆமா தம்பி சரின்னு சொல்லு அவர் என்ன சொல்றது சரி பிள்ளைவாள் வெற்றி வெற்றி பாருங்க சிவம் பாருங்க அமருங்க என்ன வெற்றி தொழிலாளர்கள் கோரிக்கையை நிர்வாகம் ஒப்புக்கொண்டு விட்டது அப்படியா வேறு வழி இல்லாத ஒப்புக்கொண்டார்கள் சங்கர் பெரியார் பிரமாதமான வேலை செய்து விட்டார் இப்ப வேலைக்கு ஏறுங்க வேலையை நிறுத்தினாரா மதிப்பு அதுவும் நீ நிறுத்தி விட்டால் எல்லோரும் சிவாவை போல் ஆக வேண்டியதுதான் பலே பலே தொழிலாளர்கள் வெற்றி விழா மாடசாமியின் திருமண விழா ரெண்டையும் பிரமாதமா நடத்தி விடலாங்க எப்படி மாப்பிள்ள என்னது கலெக்டர் விஞ்சனுடைய தடை உத்தரவு நாம் நினைத்தபடி பிபின் சந்திரபால் விடுதலை தினத்தை கொண்டாட கூடாதா ஐயா நம்ம சுதேசி கப்பல் கம்பெனில அவசர கூட்டம் போட்டிருக்காங்களா உங்களை உடனே வர சொன்னாங்க ஐயா என்னங்க கல்யாண மாப்பிள்ளை நீ எங்க வந்தாய் உனக்கு தடை உத்தரவல்ல நீ போ சிவாவை வர சொல்போம் நீங்கள் அரசாங்க தடை உத்தரவை மீறப்போவதா அதிகாரிகள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் சுதேசி ஆர்வத்தால் விபினச்சந்திரன் விடுதலை தினத்தை கொண்டாடுவது ஆபத்து ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே கஷ்டம் பணம் போட்ட பல பேரு கம்பெனியில இருந்தே விளைவிக்கிறதா பயமுறுத்துறாங்க நாம் செய்வது வியாபாரம் இதில் தேசியம் கூடாது கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவுக்கு சுதேசியம் பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை சுதேசியம் என்பது சுதந்திர கோயிலின் திறவுகோலாக நான் மதிக்கிறேன் என்ன செய்வது பெரும்பாலான டைரக்டர்கள் பயப்படுகிறார்கள் ஆமாம் அளவுக்கு மீறியே பயப்படுகிறார்கள் கம்பெனியின் நலத்தை கருதி நீங்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதுதான் நல்லது அந்த அக்கறை எனக்கு மட்டும் இல்லையா என்னால் நமது கம்பெனியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் என்னுடைய உதவி காரியதரிசி பதவியை இப்பே ராஜினாமா செய்கிறேன் இதற்காக தேசப்பணியை என்னால் நிறுத்த முடியாது எல்லோரும் யோசித்து முடிவு சொல்லுங்கள் அத்தா இந்த விடுதலை தின கொண்டாட்டத்துல எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கத்தா வேண்டாம் கண்ணு உங்க ராஜாங்கம் வீட்டோட இருக்கட்டும் வீட்டுக்கு உழைக்கிறவங்க நீங்க நாட்டுக்கு உழைக்கிறவங்க நாங்க அர்த்தமா வெற்றியோடு திரும்பி வாங்கத்தா ஆமாம் தம்பி நீயோ முன் கோவக்கார ஜாக்கிரதையா நடந்துக்கப்ப சின்ன சிறு ஒன்னதான் நம்பி இருக்கு அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா வந்தே மாதரம் வந்துட்டா மாப்பிள வந்தே மாதரம் நானும் வந்துட்டேன் வாங்க புறப்படலாம் சுதந்திர வெற்றி திலகமா இது ஆமாண்டே ஆமா இன்னையோட எனக்கு சுதந்திரம் வந்தாச்சு என்ன உங்களுக்கு சுதந்திரமா ஆமா எனக்கும் சுதந்திரம் தான் ரிட்டையர் ஆயிட்டேன் தம்பி எனக்கு ஒரு கொடியை கொடுக்க ஏட்டையா இது உங்களுக்கு வேணாம் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேரம் புறக்க போறான் அவனுக்கு துப்பாக்கி பிடிக்க கத்து கொடுங்க நாங்க வர்றோம் பங்கத்தின் வேங்கில் விருச்சந்திரபாலரின் விடுதலை விழாவை கொண்டாடக் கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறது அந்நிய அரசாங்கம் தடையை மீறி நாம் விழாவை நடத்துகிறோம் எதுவரையும் அஞ்ச வேண்டாம் நாம் இருக்கிறோம் நல்லுயிரிந்தும் நாட்டின் மானத்தை காப்போம் தேச தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்வோம் வெல்க நமது சுதந்திர போர் வாழ்க நமது பாரதம் கலெக்டர் வீச்சு இருக்கும் போது ரெவல்யூஷன் நான்சென்ஸ் மிஸ்டர் ஆஷ் எஸ் சார்
போலீஸ் மிலிட்டரி எல்லாம் ரெடி சார். தடை உத்தரவு போட்டுட்டேன். தூத்துக்குடி முதலிய ஊர்கள்ல அமல் நடத்த ஆர்டர் அனுப்பிட்டேன். இந்த முறை இவங்களை ஒலிக்கல இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாசமாக்கிடுவாங்க சார். டோன்ட் ஃபியர் மிஸ்டர் ஆஷ், டோன்ட் ஃபியர். பணக்காரர் பட்டதாரி ஜமீன்தார் எல்லாம் நம்ம சைடு. ஆஃப்டர் ஆல் சிதம்பரம் பிள்ளை ஃபூல். அவனை தூக்கு போட்ட கூட ஈவன் இஃப் யூ ஹேங் ஹிம் நோபடி இஸ் கோயிங் டு கேர் ஃபார் ஹிம். சில கூலி பசங்க கூச்சல் போடுவாங்க. யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தம். காண்ட் யூ? எஸ் சார், எஸ் சார். அவங்க வந்திருக்காங்க சார். யார் மேன்? ஏன் அப்படி நாரிங்கிறே? வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். இடியட்ஸ். இன்னொரு தடவை அப்படி சொன்னேன், டிஸ்மிஸ். போ, கொண்டு வா. மிஸ்டர் விஞ்ச், என்ன சமாச்சாரம்? ஏன் அழைத்தீர்? ஓ மிஸ்டர் பிள்ளை, கலெக்டர் மதிப்பு கொஞ்சம் கூறவில்லை. நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட். உண்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். ஓ, இந்த பரதேசி மேன் பேருதான். யார் பரதேசி? இங்கு குடியேறிய பிற நாட்டாருக்குத்தான் பரதேசி என்று பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர், சுப்பிரமணிய சிவம். என்ன மேன்? மிஸ்டர் சுவர்மணிய சிவம். என்ன? மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள். பாவம், தமிழ் அறியாதவன். போய், சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவன் உள்ள சிவம் ஐயா, சிவம். சாரி மிஸ்டர் சிவம். என்ன மேன், நீங்க போற இடம் எல்லாம் ஒரே ரகல் இருக்குது. ஏன்னா இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற நாடு நினைச்சீங்களா, இல்ல உங்க சொந்த வீடு நினைச்சீங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உங்கள் பேராட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள். எஸ் எஸ், நாங்க காடு ஆக்கி போட்டோம். அதை நீங்க சுடுகாடு ஆக்க பாக்குறீங்க இல்ல? மனுஷன் வாயில நல்ல வார்த்தையே வராது போல் இருக்க. எப்படி மேன் வரும், எப்படி வரும்? இதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க சட்டத்தை மீறி எவ்வளவு பெரிய குத்தம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க பயங்கரவாதிங்க. உங்களை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. உன் உள்ளம்தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது. நம்மை பார்த்ததுமே எரிகிறதா? நாங்கள் என்ன நெருப்பா? நெருப்ப கேட்கிற எரிமலை நீங்க. நீங்க நடந்த பூமி என்ன அடுங்குது? பேசுனா புரட்சி வருது, எழுதினா கழகம் வருது. மந்திரவாதிங்க மாதிரி ஜனங்களை ஆட்சி வைக்கிறீங்க, ஆட்சி வைக்கிறீங்க. என்ன மேம், என்ன நியூஸ் என்ன? இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை கொடுநெருப்பை ஆத்தி குளிர வைக்கும் பெருமழைதான் எங்கள் பேச்சும் செயலும். உங்க பேச்சு கேட்டா செத்த பணம் கூட எழுந்து வந்து சுதந்திரம் எங்கே, சுதந்திரம் எங்கே கேக்குது மேன். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம். விடுதலை போராட்டம், அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன மேன் தெரியும்? யாரை மேன் கேட்கிறாய்? மற்றொரு முறை கேட்காதே. உங்கள் இனத்தவர் காடு மேடுகளில் சுத்திய அந்த நாட்களிலேயே அறிவு திறம்படைத்து அரசியல் நெறிவகுத்து பாராண்ட பரம்பரையின் வீர புதவர்கள் நாங்கள். புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சட்டத்தில் உள்ள எல்லா குற்றங்களும் சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணது மேன், ஜெயில். பயங்கர சிறை. சிறை என்ன சிறை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமார அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. ஏன் வீரன் பெயர் சொன்னதும் வெள்ளை உடல் நடுங்குகிறதா? உன்னால அட்மினிஸ்ட்ரேஷனே கேட்டு போச்சு. நோ பீஸ் மேன், நோ நிம்மதி. நிம்மதியே இல்லை. இனி என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கும் ஓய்வில்லை. இதெல்லாம் உமக்கு புரிய போவதுமில்லை. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜில்லா உச்சே வெளியே போகணும். அது மட்டுமில்லை, அது மட்டுமில்லை. பாலிடிக்ஸ் பத்தி, அரசியலை பத்தி பேச மாட்டேன். ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சுரிமைக்கு தடையா? இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பற்றி பேசும் பறைசாற்றும். அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேச பக்தி கொள்ள சொன்னேன். சொன்னேன், சொன்னேன். விதேசி பொருளை வெறுக்க சொன்னேன். வியாதிக்கு மருந்து என்று சொன்னேன். சும்மா இருந்த ஜனங்களை தூண்டிவிட்டேன், தூண்டிவிட்டேன். இல்லை, பயமன்னும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன். இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன். பல தடவை எச்சரிக்கை செஞ்சேன், தரை உத்தரவு போட்டேன், கேட்கல. கேட்க மாட்டேன். காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம், அவமானம். அதுவே உமது ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். செய்ததும் குற்றம், இப்ப செய்ததும் குற்றம். குற்றம் தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை
இந்நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே இருப்போம். பேசாதே மேன், பேசாதே. பேச வைக்கிறாய். இதெல்லாம் இன்னொரு மாபெரும் புரட்சி செய்திருக்கேன். அதென்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். பெங்கால கலகம் செஞ்ச அந்த வந்தே மாதிரம் ஓயாம சொல்லிருக்கே, சொல்லி கொடுத்திருக்கே. வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம், அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதிரம். வந்தே மாதம் வந்தே மாதம் என்ன வாஞ்சே போகலாமா? என்ன பண்ணியா சொல்லணும்? புருஷனை பம்பரமா ஆட்டி வைக்க வேணாமோ? போங்க சித்தப்பா. சரி நீர் போகலாம். சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பெயர்? தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. உமது தொழில்? தொழில் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருத்தல். ஓ, நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ? ஆமாம். சிதம்பரம் பிள்ளை, சிவா, இவர்களை உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே? சிவம் சிதம்பரம் இருவரும் என் இரு கண்விழிகள். இவர்களை இழந்தால் பாரதி பார்வையற்ற குருடனாவாம். இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா? நான் மட்டுமென்ன, நாடே கேட்டது, நல்லுணர்வு பெற்றது. நீர் உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதும் தான். ஓ, அதைவிட வேற என்ன வேலை எனக்கு இருக்கிறது? என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன. அது அரசனிந்தனையான பேச்சு என்று கோர்த்து கருதுகள். அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை, எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள். அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது, நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? பேசிக்கொண்டார்கள். அதை மீறுவது குற்றம், அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறா? சத்திய போர் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆபத்தை கண்டு அஞ்சுவதில்லை. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனி என்றோம். உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா? உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன். கூறிக்கொள்ளும், நன்றாக 400 முறை கூறிக்கொள்ளும், கவலை இல்லை. சரி, நீர் போகலாம். போகிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 10 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை விதிக்கிறேன். ஓட்டப்பிடாரம் பிஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜநிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 20 வருஷ தீவாந்திர தண்டனை விதிக்கிறேன். சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பினல் கோட் 153A செக்ஷன் படி அவருக்கு 20 வருஷ தீபாந்த தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஆக 40 வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன்.
முப்பது வருஷம் கடுங்காது, ராமனுக்கே பதினாலு வருஷம் தானே. வந்த மறந்துட்டு ராமா கிருஷ்ணன் வேலையை பாருடா மாப்பிள்ள, வேலையை பாரு. உன்னம்மா என்னம்மா பண்ற? இதோ வந்துட்டேன் சித்தப்பா. பயப்படாதம்மா, மாப்பிள்ள அப்படித்தான் பயமுறுத்துவார். புரட்சி ஜுரம் கொஞ்சம் அதிகமா காயுது, அவ்வளவுதான். மாமா, கப்பல் ஒட்டிய தமிழர் தலைவரை சிதம்பரம் பிள்ளையை தண்டித்தால் நாடு பொறுக்காது மாமா. கண்ணம்மா தாயாக போறோம், அவளை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. நீ எனக்கு ஒரு உதவி செய்தியாப்பா? செய்யறேம்மா. நீ எனக்கு ஒரே பிள்ளை, உன் கையினால குள்ளி வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமாப்பா. அப்படி செய்யலையா என் நெஞ்சு வேகாது தம்பி, வேகாது. செய்தியாடா, செய்தியாப்பா. கவலைப்படாதீங்க, நான் எங்க இருந்தாலும் காத்தா பறந்து வந்துடுவேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை செய்யவே தீர்வேன். இது சத்தியம், சத்தியம். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை போலீஸ் தேடிட்டு வரணும். மாப்பிள்ளை, நீ ஒரு கண்டனத்தில் சுடுபடியான உத்தரவு மாப்பிள்ளை, நீங்க பரவாயில்லை.
தியாகமே உருவான வீர தாய பழிக்காதீங்க சார். வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார், எங்கேயோ வெளியேறிட்டோம். நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, மாடசாமி வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சீக்கிரட் மேட்டர், உனக்கு நானே கொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மாடசாமி பையன் அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம இந்த டெட் பாடியோட போய் சுடுகாட்டுல வெயிட் பண்ணிக்கிறதா மாடசாமி இங்க வருவான், கையை மெய்யமா புடிச்சு கொள்ளலாம் அம்புடுதே. வெரி குட், வெரி குட். இந்த பாடியை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போங்க. வேண்டாம் சார், வேண்டாம் சார், எங்க இஷ்டப்படி எனக்கு உத்தரவு கொடுக்க சார். ஏய் முனுசாமி கண்சாமி, ஏன் பாடிக்கிறீங்க? என்னடா இது, மாரசாமி வருவான் புடிச்சுலாம்னு சொன்னடா, எங்கடா இன்னும் காணோம்? வருவான், பொறுத்திருந்து பாரு. சுடுகாட்டுல அலறி என்ன அதிர்ச்சியில ஆழ்த்தாத. சரி சரி, இனிமே எங்க அவ வர போறான், வேகம் நடமாடுற நேரமாச்சு, நாமே குள்ளிய வச்சுட்டு புறப்படுவோம், வாங்கடா. சரி மன்னார் சாமி, நீதான் சொந்தக்காரன், நீயே வச்சு போடு. என்னைய வச்ச சொல்ற? பரவாயில்ல, ஆந்திர திறந்து மண்ணெண்ணெய் அதுல ஊத்து. சரி வாண்டான்னா வருத்தப்படுவ, ஊத்துற. என்னையா இது, லாந்தல் அணைச்சு போட்டிய, கொள்ளி வைக்க கூட தெரியலையே. மண்டு மண்டு, அட சும்மாறா, முன்ன பின்ன கொள்ளி வச்சா தரடா எனக்கு தெரியும். அது சரி சரி, போய் அதோ அந்த லாந்தர் எடுத்துட்டு வா. அந்த லாந்தரையா? இந்தா வர்றேன், இருங்க. ஏ மன்னாரு, பாரா சீக்கிரம். ஏய் என்னடா மர மாதிரி நிக்கிற, வையடா கொள்ளிய. புரியும்,
வீரர்களின் விளையாட்டு மேடைகள் தம்பி, சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள். சுவாமி, எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சொல்ல போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள். வீர சாவர்க்காரும் பாவே சுப்பிரமணிய ஐயரும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. அன்னையும் ஆணையிடுங்கள், உற்ற துணவியிடமும் பெற்ற தாயிடமும் கூட இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எங்க வர போறான்? ஆமா, உங்க அப்ப எங்க? அத்தானை தேடிக்கிட்டு தான் அவரும் போயிருக்காரு. கண்ணம்மா, இந்த பாரு, நான் சொல்றேன், இன்னும் அந்த மாடசாமி பயல தேடி பிரயோஜனம் இல்ல. அந்த பயலதான் போலீஸுக்காரக்கு விட்டாக. என்னது நீங்க பாத்தீங்களா? நான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. அண்ணம்மா, இங்க வா, பயப்படாத, இங்க வா. முனியாண்டிக்கு பச்சா பத்மாஷ் தினவேலி மேலே நம்ம கை மேல் கடமாய் குடி வந்தாள். நம்பிப்போ வட்டியோ அசல் கொடுக்கறானே, நிம்மள் கை ஒரு கால் வாங்கி போடுறான். உங்ககிட்ட யாரா கடை வாங்கினேன்? நிம்மள் முதுகை மேலே அடிச்சா தலையை காண போறான். நான் தான் கடை வாங்கின சாமி. சைத்தான் திரும்பி போய் சொல்றான். இந்த பாடுறா, நான் சிஐடி மன்னார் சாமிடா. அந்த மாடசாமி பயல பிடிக்கிறதுக்காக மாறி வேஷத்துல அலையிறேன். அம்புடுதே, என்ன மனுஷயா நீ? அப்பவே சொல்ல கூட மனுஷங்க சாமி, மனுஷங்க. நீ எங்கய்யா, எங்கய்யா வாய திறக்க விடுற? ஐயா சேர்த்து இந்த வளைஞ்சு போன முதுகை கொஞ்சம் நிமித்து விட ஐயா. அம்புடுதான்ப்பா. இந்த ஐயா, ஆமா, நீ யாரு? வீட்டுக்கு நீ வந்த நம்பள் வருஷத்துக்கு ரெண்டு தபா கடந்தாரன். இந்த மாடசாமி நம்ம கை மேல கடன் வாங்கி போட்டு நம்மளுக்கு தோக்கா கொடுக்கிறான். அவனை நீ பிடிக்க முடியாது. இந்த போலீஸாலேயே பிடிக்க முடியலையே. போலீஸ் கே முடியாது. ஆனா இந்த மாட்சாமுல் கான் கை மேலே அந்த சைத்தான் கி பாட்சா வந்து நடக்கிறான். இல்லே, அந்த சைத்தான் கி பாட்சா இங்கே வர்ற வரைக்கும் நம்மளுக்கு முகம் இங்கே போடுறான். நீ இங்கே இரு, நான் டியூட்டிக்கு போறேன். அம்புடுதே, கண்ணம்மா, அத்தா, இவ்வளவு பெரிய ஆபத்துல எப்படியேத்தான் வந்தீ? உன்னை நினைச்சா ஆபத்தெல்லாம் அற நொடியில பஞ்சா பறந்துரும். கண்ணு, தினசரி போலீஸ் உபத்திரம், இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளுக்குத்தான் வாழறது? பயப்படா, உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அப்படி ஒரு கால் வந்தா அந்த நிமிஷமே இந்த மாடசாமி எங்கிருந்தாலும் இங்க ஓடி வந்துடுவான். இது பார், என் மகம் பிறக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இரு, அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சாப்பாடு வேண்டாம். நேரம் ஆயிட்டது. நான் இப்ப நேரம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன். அங்க இந்த ஆங்கிலேய போலீஸ் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வரட்டுமா? அடாது கண், அடாது, தைரியம் ஆயிடும். அப்பா கிட்ட சொல்லு. அடக்கூடாது.
தூத்துக்குடிக்கு போய் வந்தேன் ஐயா. எது புரட்சியின் நடுவிலும் கண்ணம்மாவின் ஞாபகம் வந்து விட்டது போலும். இல்லைங்க, வாவூசி ஐயாவை பத்தி சிவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானுங்க போனேன். கேள்விப்பட்டோம், 40 வருட தீவாந்திர தண்டனை அப்பீலில் 6 வருடமாக குறைந்து விட்டது. மேலும் தண்டனை குறைவதற்காக பிரிவி கவுன்சிலில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தண்டனை குறையறதுக்குள்ள அவங்க உயிரே போயிடும் போல் இருக்குது ஐயா. கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்லோடைக்கிறாங்களாம். மாடு மாடு பராசக்தி, நம்ம சிவம் சேலம் சிறையில சித்திரவதை அனுபவிக்கிறாராம். இதையெல்லாம் கேட்டதுல இருந்து என் ரத்தம் குதிக்குது ஐயா, என் ரத்தம் குதிக்குது. வெள்ளையின பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா? வீரர்களுக்கு தரும் பரிசு இதுதானா தாயே? தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோ திருவுள்ளம் கண்ணீரால் காத்தோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுள்ளமோ. தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுள்ளமோ. தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம். எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த மடிய திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோ ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ. கர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ? தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ? என் தாய் நீ தந்த இயற்பொருள் எல்லாம் இழந்து நொந்தார்க்கு நீ இன்றி நோவழிப்பார் யாருளரோ? கடியில் நோ
நாமும் காண்கிலையோ. எண்ணற்ற நல்லோர் இதயமும் புழுங்கி இரு கண்ணற்ற சேய்ப்பு கலங்குவதும் காண்கிலையோ. இந்த ஜெயிலர் பைய நம்ம ஐயா மேல கை வச்சுட்டாரு. இந்த ராமனுக்கு அவன் ஒரு ராவணனா வந்து சேர்ந்திருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், உலகில பண்ணிடாதே, அப்புறம் ஆபத்தா முடியும். சும்மா இரு சஞ்சா, இந்த தேசத்தை சீர்திருத்தம் பண்றதுக்காகவே நீங்கள்லாம் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நான் இந்த ஜெயில சீர்திருத்தம் பண்றதுக்காகவே இங்கேயே இருக்கேன். இந்த ஜெயில எனக்கு 10 வருஷம் அனுபவம் உண்டு. ஆனா இந்த பரங்கி பே மாதிரி இதுவரைக்கும் நான் ஒருத்தனையும் பார்த்ததே கிடையாது. நான் என்ன சொன்னேன், கொல்லாம கொல்லுன்னு சொன்னேன். என்ன நான் கல்லூரிக்கு சொன்னா டான்ஸ் கமா அப்துல் கமா டியூப்ரிடா, அவர் யாருன்னு நினைச்சுட்டு இப்படி பேசுறீங்க? அவர் கடவை, அவர் செய்கிறார். ஒன்று சொன்னாங்க போ. ஐயா ரத்தம், ஐயா இப்படி எல்லாம் வேதனை அனுபவிக்கணும்னு உங்க தலையிலேயா எழுதியிருக்கு? வேதனை அந்நிய ராட்சியால் 30 கோடி மக்கள் படும் வேதனை விட பெரியதாகிறது. என்னம்மா நீங்க வந்து லெக்சர் பண்ற? இது உனக்கு சகன் காயம்பானு. இனி ஒரு தடவை எப்படி செஞ்சாவும் தோல் உரிச்சிடுவேன். கதா நிறுத்தையா, தோலை உரிக்கிறாரம்ல தோலை இல்ல, அந்த தோலை உரிக்க புத்தி போகல பாரு உனக்கு. என்ன தெரியுமல்ல? அட போய்யா, ஏன் தெரியாது? வருஷ கணக்கா நீ நானும் இந்த ஜெயில தானே இருக்கா. என்ன சொன்ன? என்ன தோற துப்பாக்கிய தொடர? துப்பாக்கி இல்லாமலே பல பேரை பதம் பார்த்த இரும்பு கையுது. எங்களை எது வேணும்னா பேசு. எங்க எஜமான பத்தி ஏதாவது பேசுன பிள்ளை உடம்பு சிவப்பு உடம்ப மாறிடும். தெரிஞ்சுக்க தோற, இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை தான் காரணம். அவனை என்ன செய்யணும் போல? தனி கொட்டையிலேயே கல கைதிகளை தூண்டி விட்டு ஜெயிலரை படுகாயப்படுத்த சொல்ல நீதானே? ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. வடசாமி, ஏனப்பா இவ்வளவு தாமதம்? ஒரு முக்கியமான விஷயம். என்னது கலெக்டர் ஆஷ்? என்ன உனக்கு? நாளை காலையில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் மணியாச்சி ஜங்ஷன் இருந்து புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறானா? கொடுமையின் சூடு தீர குளிர்மலைக்கு போகிறானா கொலைகாரன்? யமன் அங்கிருந்து அழைக்கிறானவனை. சுதந்திரத்தின் சின்னமான நமது சுதேசி கப்பல் கம்பெனியை நாசமாக்கிய நயவஞ்சகன், நமது இயக்கத்திற்கு முதல் பலியாக வேண்டியவன் அந்த கலெக்டர் ஆஷ். பழி தீர்த்தே ஆக வேண்டும். அந்த வேலையை நானே முடிக்கிறேன். இல்லை, நான் தான் போக வேண்டும். வேண்டாம், அவனை என்னிடம் விட்டுவிடுங்கள். எல்லோரும் மழசாமியை மறந்தே பேசுகிறீர்கள். அன்னை யாருக்கு உத்தரவிடுகிறாளோ அவனை இந்த பெரும் பணியை செய்ய தகுதி வாய்ந்தவன். சீட்டை எழுதி கொடுங்கள், அன்னையை கேட்போம். அதோ அந்த பக்கம் சார். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. வாஞ்சி, எங்களை நீதான் இளைஞர். அன்னையை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு சீட்டை எடு.
ட்ரெயின் புறப்பட லேட் ஆகும். கெட் அஸ் சம் காஃபி. எஸ் சார். சத்தம் போட்டால் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். முன்பு தூத்துக்குடியிலே சப் கலெக்டராக வேலை பார்த்தவன். என்னையும் என் நண்பர்களையும் பார்த்தால் போதும், சிம்ம சொப்பனம் அவனுக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன் தான் என்ற இருமாப்பு அவனுக்கு. அந்த சின்னவள்ளி கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டு கொல்லப்பட்டார். என் நாட்டு இளைஞர்கள் தேசத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுச்சி ஒன்றே போதும். அப்படியானால் நீரும் பயங்கர இயக்கத்தை ஆதரிக்கிறேன். தனிப்பட்ட கொலைகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேசிய அரசியல் பாஷை உங்கள் அதிகாரிகளுக்கு புரியவில்லை. வாஞ்சிநாதன் வெடிகுண்டு பாஷையிலேயே பேசிவிட்டான். இனி நிச்சயம் அவர்களுக்கு புரிந்துவிடும். உமது மனநிலை புரிஞ்சு போச்சு. மற்ற கைதிகளுக்கு காட்டும் விடுமுறை சலுகை கூட இனி உமக்கு கிடைக்காது என்பதை நினைவிருக்கட்டும். நடப்போயா? உயிர் போன பிறகு ஊசி போட காசு கேட்கிறேன். தந்தை காலமாகிவிட்டார். பக்கத்தில் இருந்து ஈவக்கரங்களை கூட செய்ய முடியாத பாவியாகிவிட்டேன். நான் சிறையிலே, என் தம்பி பைத்தியம், தாயார் சோகப்படுக்கை. சுப்பிரமணிய சிவம், இன்னைக்கு உமக்கு விடுதலை. இனிமேலாவது ஒழுங்காயும். நீ பெரிய சுதந்திர போர் வீரர். வியாதியும் பெரும் வியாதியா தான் வந்திருக்கு. சரி அப்பா, சரி. பெற்றெடுத்த தாய் கூட இந்த கோலத்தில் என்னை பார்க்க பயப்படுவாள். இந்த கொடு நோயை விட கொடியதையா நம் நாட்டு பிடித்திருக்கும் அடிமை வியாதி. சுதந்திரம் ஒன்றுதான் அதற்கு மாமருந்து. அதை அடையும் வரை இந்த ஜீவன் வருகிறேன். என்ன வருகிறீரா? மறுபடியும் இந்த வியாதியோட இங்க வந்து எங்க பிராணனை வாங்காதீங்க. போ. ஐயா மன்னாரு, வாரும் வாரும். என்ன இன்னும் ஆளை பிடிக்கலையா? எப்படி பிடிக்கிறது? நீங்க எல்லாம் உதவனா தானே. அடச்சே போய்யா.
பேசாத. என்னம்மா உண்மையே சொல்லிப்படு. என்னையா இது ஊரெல்லாம் சுத்துற உமக்கே தெரியலையே, வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படியா தெரியும், இல்ல எப்படி தெரியும்னு கேக்குறேன். கையக்கால ஆட்டாதே, லாக்கப்பல தள்ளுவேன். மாடசாமி இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக கேள்வி. அவரு இங்க வர்றதே இல்ல, இதுதான் எங்க பதிலு. இம்முடுதேன் சிங்கம்மா, இப்ப உண்மை தன்னால வெளியே வரப்போகுது பாரு. கண்ணம்மா புருஷன் வர்றதில்லன்னு சொல்றேன். இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாகி போச்சு, இதுக்கு என்ன சொல்லு? ஏன் பண்ண சொல்லு? உண்மைய சொன்னா உடம்பு எரியுதா? முட்டா போய உண்மை. என்ன அப்பவே சொன்ன கேட்டையா? பாவிப்பு, அவரும் கெட்டதும் இல்லாம என் பொண்ணை அனாதையாக்கி விட்டு போயிட்டாரே. பிள்ளைவாள், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைவாள். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. என்னையா அது, நாலரை வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம? என்ன, என் நாட்டுக்கா விடுதலை வந்து விட்டது? சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம். ஆண்டுகள் கொண்டு பறவையாக இருந்தேன். சுதந்திரத்தின் பெருமை மனிதர்களை விட பறவைகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவாள். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கா? நான் தான் வர வேண்டாம்னு வீட்டில் இருக்க சொன்னேன். வண்டி கொண்டாந்திருக்கேன், வாங்க போகலாம். இந்த நன்றி கிட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவாள், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரி அபசோகமாக முகத்தை பாரு, முன்னமதை எதுக்க வந்துட்டாயில்ல? பாப்பா கோபிக்காதீர் ஐயா, உயிர் உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள் உங்களுக்கு கூட எல்லை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சருகாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா இது? வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே உனக்கா இந்த கதி? சிவம், சிவம், என்ன இது? வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிழமாக்கி விட்டது மாத்தான் கொடுமை. உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம், சிவவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம். என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்ட உடனேயே தொட்டி
மீனாசுந்தரம் அண்ணாச்சி வந்துட்டாரு, இங்க பாருப்பா. சுந்தரம் இத பாருப்பா, அண்ணாச்சி வந்திருக்கிறேன். மிஸ்டர் விங்ஸ், யாரை ஏமாற்றுகிறாய்? நான் தலைவனின் தம்பியடா, இந்நாட்டு தலைவன் தம்பி. என்னை ஏமாற்றாது ராஜா. சுந்தரம், என்ன தெரியல, நான்தான்டா சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் சிறையில் அல்லவா இருக்கிறார்? இங்க எப்படி வந்தா? ஏன் வந்தா? நான் விடுதலை ஆயிட்டேன். இல்லை, வெள்ளைக்காரனை அழிக்க வேண்டும், அமிழ்த்த கப்பலை எடுக்க வேண்டும், சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும். அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். 40 வருடம் மீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் அறிவையே தகர்த்து விட்டது. மாடசாமி அப்படியே உரித்து வைத்திருக்கிறாரே பயல். பலே பாண்டியா, பலே. ஆமாம், மாடசாமி வரவே இல்லையா? இல்லைங்கய்யா, அன்னைக்கு போனவர் தான், குழந்தை முகத்தை கூட பார்க்க வரல. அழாதே தாயே, மாடசாமி வீரன், அவருடைய கடமை என்னவென்று அவருக்கு தெரியும், நிச்சயம் வருவார். நெல்லையா காலம் பிறகுது, நெல்லையா காலம் பிறகுது, நெல்லையா காலம் பிறகுது. இந்த வீட்டு வாழ் சந்தோஷமாக போகுது, சந்தோஷமாக போகுது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு தசை பிறக்குது, தசை பிறகு. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு சும்மா சத்தம் போடாது. இந்த கண்ணம்மா, என்னது கண்ணம்மா, 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 இத பாருங்க நம்ம குழந்தை ராஜா. ஐயா எங்கே? ஐயா தம்பி, பாத்தீங்களா ஐயா, குழந்தை பிறந்தப்ப கூட வரல. ஐயா வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தோ பாஞ்சி வந்துடுச்சு தம்பி. யாகத்தின் இலக்கணம், தாய் நாட்டுக்காக பெற்ற அன்னையே பறிகொடுத்து விட்டாயே. இதெல்லாம் என்னங்க ஐயா? நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா, சிறைவாசம் உங்க உருவத்தையே மாத்திடுச்சு ஐயா. என் ஜென்ம பகைவனா இருந்தாலும் சரி, சிறையின் வேதனையை அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பா, நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கையில் அகப்பட்டு விடாதே. கண்ணம்மா என் மகள், அவள் கண் கலங்குவதை என்னால் பார்த்து சகிக்க முடியாது. அவளையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு நீ பாண்டிச்சேரிக்கே போய்விடு. சுதந்திரம் ஒருவரை அங்கேயே இரு. ஐயா, மறுபடியும் உங்களை நான் பார்க்க முடியுமா ஐயா? மறுபடியும் அல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் ஒன்றாகவே பிறப்போம். மனசாமி, உன் போன்ற சுதந்திர வீரர்களை இந்த சரித்திர ஆசிரியர்கள் மறந்துவிட்டாலும் சத்தியம் மறக்காது. போடா.
உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க. யாரு மாடசாமியா? அம்மா போயிட்டு வர்ற அம்மா. ஐயா போலீசார் கண்ணில் படுபன் போய்விடும். பாவக்கண்களுக்கு படாமல் அந்த இளம் தம்பதிகளை காப்பாற்று. நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பங்கையா மாறும். நீங்க உயிரை கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனிய நாலு காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே. வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிவாரடி கிளியே செப்பித்திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே பாய் சொல்லில் வீரரடி. எப்படியா சொல்றது, சென்னையில நம்ம பாரதியார் காலம் ஆயிட்டாரா? கடைசி வரைக்கும் உங்க நினைவாவே இருந்தாராம். பாரதி ஐயா போய்விட்டாயா? சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன், சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே, அதை எப்படி ஐயா மறந்தாய்? ஐயா எப்படி மறந்தாய்? நீதான் கம்பன், நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா, என்னை கேலி செய்வாயே, அதையெல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டாயா? திலகர் மறைந்தார், அரவிந்தர் துறவியானார்,
நீ அமரனாகி விட்டாயா? ஐயோ, எல்லோருமே என்னை தரிமரமாக்கி விட்டு போய்விட்டீர்களே ஐயா. என்னை தரிமரமாக்கி பாரதி ஐயா, பாரதி பாரதி ஐயா, பாரதி பாரதி. அழைப்பு வந்து மீள முடியாத அழைப்பு. நான் இங்கே சாக விரும்பல. என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன். அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும். என்னை சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீங்க தைரியமா இருங்க ஐயா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா. வாங்க ஐயா, வாங்க. வாசுராமணி ஐயா, நம் நாடு திரும்புமா? மக்கள் நலம் பெறுவார்களா? அதிகமா பேசக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. இல்லை மீனாட்சி, நான் பேசித்தான் தீர வேண்டும். மகளே ஆறுமுகம், நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை. உங்களையெல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே, அதற்காகவும் வருந்தவில்லை. நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே, அதற்காகவும் வருந்தவில்லை. ஆனால் ஒரே ஒரு துயரம், தீராத வேதனை. இந்நாட்டின் விடுதலையை, இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே, அதற்காகத்தான் வருந்துகிறேன். இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நீங்க சாக மாட்டீங்க. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கய்யா, நீங்க இருப்பீங்கய்யா. சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்திக் கொண்டிருக்கும். வாசலாமணி, என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும். இது சத்தியம். ஆனால் நாம் அடைய போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு. ஐயா, மருந்து சாப்பிடுங்க. இது சுதந்திர தாகம். சுட்டெரிக்கிறது, கண்ணீரால் தணியாது. எங்கே அந்த பாட்டு? மகாகவி பாட்டு, அந்த அமரகவி பாரதியின் பாட்டு. அதை பாடு. அப்போதுதான் என் தாகம் தணியும். நான் தாகமாக இருக்கிறேன். பாடு. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடி
சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினைவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார். பண்டித நேரு அவர்கள் சுதந்திர படையின் தளபதியானார். ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார். வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார். அஞ்சானஞ்சன் சத்தியமூர்த்தி தம் சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டி படைத்தார். ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார். சிலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார். புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் சீறி எழுந்தார். 1947 ஆங்கில ஆதிக்கம் அகன்றது. அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது. சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே ஒரு வியாபார கப்பலை கடலில் மிதக்கவிட்டார். வாழ்க சுதந்திரம். வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.